என்னடா இது புது பழக்கம்? அலாரம் அடிச்சு எந்திரிக்கல, அலாரம் அடிச்சுதான் நீங்க எந்திரிக்கல. மவனை இந்த அடிக்கு எந்திரிச்சே ஆகணும். ஏய், அடிச்சு எழுப்புறது அப்ப, கூப்பிடுறது அம்மாவா? ஏன்பா அப்படி நிமிஷப்படுத்துற? மனுஷன் ஒரு பத்து நிமிஷம் நிமித்த தூங்க மாட்டே. விட்டா பத்து மணி வரைக்கும் தூங்குடா. எங்க போனா இவன்? ராத்திரி பூரா கதை யோசனை பண்ணிட்டு இப்பதான் தூங்குனேன், அதுக்குள்ள எழுப்பி விட்டீங்களா? கதை கத்திரிக்காய் எல்லாம் அப்புறமா இருக்கட்டும், முதல்ல வேலைய போய் பாடுறா குப்பா. மாமா, நீங்க நாயை பேய் வேணாலும் 40 தடவை கூப்பிடுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா குப்பானு ஒட்டியா கூப்பிடாதீங்க. குப்பு ராஜா, குப்பு ராஜான்னு அழகா கூப்பிடுங்க, சந்தோஷப்படுறேன். குப்பு ராசாவா? ஆமா, ஏன்னா வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய டைரக்டரா வந்து இந்த தமிழகத்தை கலக்கு கலக்குன்னு கலக்க போறேன்னா வச்சுக்கோங்க. டேய், கலக்குறது அப்புறமா இருக்கட்டும், முதல்ல போய் பல்ல விளக்குடா. கெட்ட வாட அடிக்குது. அது உங்க வாய் மாமா. மாமா, அதுக்குதான் சொல்றது, டெய்லி 4 வேலையாச்சு விளக்குங்கன்னு சொன்னா காக்குறீங்களா? டேய், போயிரு, கொன்னே போடா. ஏய், நீ என்ன நமாஸ் படிக்கிறியா? ஐயோ, எந்திரா, நுல்லா போச்சு. வாங்கடா, இந்தாங்க கஷாயம் சாப்பிடுங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையாப்பா. டேய், இத வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டா முகம் களையா இருக்கும், உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும். ஒண்ணுக்கு ஈய மாதிரி போகும். அது எப்படியோ போகட்டும். உங்க அப்பா ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் மேஜர் சந்திரகாந்த். நான் எப்படி இருக்கிறேன், நீ எப்படி இருக்கணும்? மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க மிலிட்டரி மேனு, இவன் உங்க பையன். நீங்க கொடுக்கலாம், அவன் குடிக்கலாம். நான் ஏன் குடிக்கணும்? என்ன ஏன் டார்ச்சர் பண்றீங்கன்றேன். டேய், அத குடிச்ச டார்ச்சர் இன்னையோட போயிடும். விளக்கெண்ணைய கொடுத்த 1 வாரத்துக்கு டார்ச்சர் ஆயிடும், நாரிடுவேன். மாமா, மத்திய சிறைச்சாலையில ஜெயிலர் இருக்க வேண்டியவரா? படாத பாடு கொடுத்துறாரப்பா. 100 200 300. என்ன பண்ற? நான் மித்ராசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டோன்ட் டச், டிஸ்டர்ப். எதிர் வீட்டுல ஒரு அருமையான ஃபிகர் எக்ஸசைஸ் பண்ணுது. ஃபிகரா? பொண்ணா? எங்க? பாக்குறதுக்கே இருக்குது. மாப்பிள்ள, சும்மா கிளம்பு. கொண்டேன் கவனி,
எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஒரு டைரக்டர் தேவை ஒரு பொண்ணோட முகம் மட்டும்தான். டோன் டிஸ்டர்ப். அது இல்லடா கழுத்துல ஒரு கேட் ஒரு பூனை தொங்க பாத்தியா? பூனையா? எங்க? ஆமா. சரியா. டேய் ஐயா எக்சர்சைஸ் பண்ண சொன்னா அங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? பூனை மாமா பூனை. பூனையா? எங்கேயும் காணுமே. ஒழுங்கா காலேஜுக்கு போய் நல்லா படி கண்ட பசங்களோட சேர்ந்துகிட்டு ஊர் சுத்துறதெல்லாம் வச்சுக்காத தெரியுதா 12 மணிக்கு நான் கலைக்கு கொடுத்திருக்கிற பூஸ்ட் அதை குடி 4 மணிக்கு பிரிட்டானியா பிஸ்கட் சாப்பிடு சாயந்தரம் வரும்பொழுது அப்ப உனக்காக கஷாயம் எடுத்து வரேன் மாமாப்ள ஒன்பது டு பத்தரை வரைக்கும் சூப்பர் பிகர் வர நேரம்டா அதுக்கு மேல போனா ராகுலம் ஏறு Oh
ஹிட்லர் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தார். நாட்டு மக்களின் சுதந்திரம் பறிபோனது. வீட்லயும் ஹிட்லர் கொடுங்கோலன் துர்மரணம் அடைந்தான். என்னடா படிக்கிற? உங்க வரலாறு தான். இல்ல ஹிட்லர் வரலாறு. ஒழுங்கா படி. நான் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு சாயந்தரம் வந்துடுறேன். ஆமா, இன்னைக்கு காலேஜ் லீவ் தானே? படிக்கிற, சாப்பிடுற, தூங்குற. பக்கத்திலே போய்க்கோ. ஆமா, அந்த குரங்கு எங்க? நான் இங்கதான் இருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் பேசுறத நான் டாப் வாங்கில இருந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், என் தங்கச்சி உன்னை பெத்ததுக்கு ஒரு குரங்கு பெத்திருக்கலாம்டா. ஆத்திர அவசரத்துக்கு வித்த காட்டி பொழைச்சுக்கலாம். அப்பா, அவனையும் கொஞ்சம் பாத்துக்குப்பா. எங்கேயாவது கீழே விழுந்து கைய கால உடச்சுக்க போறான். அப்புறம் அப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியாது. அதான் என்னடா நீங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போறீங்களா? திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன பண்றது? 101 டயல் பண்ணுங்க, ஃபயர் சர்வீஸ் வந்து உங்களை காப்பாத்திரும். அவன் வரதுக்குள்ள எங்களுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா நான் வந்து பாத்துக்கிறேன்டா. எதுக்கு? எதை வந்து போயிருக்குன்னு பாக்கவா? போங்கடா போக்கத்த பசங்களா. நீ வண்டி எடு. ஐயோ மாமா, கொஞ்ச நேரம் நீ உள்ளரு, நம்மால் வெளியே வரட்டும். என்ன? ஒரு கிண்ணத்தை என்ன பெருசா தப்பு பண்ண போட்டு இவ்வளவு கண்டிப்போட வளத்தை என்ன பார்த்து இழுத்தடா பேசுறீங்க? உங்களை விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். உயிரோடு நான் விட மாட்டேன். வரேன் வரேன்டா, வரேன். மாமா, மாமா, டேய் துப்பாக்கி எடுத்து சுட்டு போறடா. என்னடா பண்றது? கால போய் விடு. ஆமாமா. ஏ மாமா, ஐயோ. மாமா, டேய் அப்பா செத்துறா. அவரா சாயோட நீதான் கொன்னுட்ட. கொன்னுட்டனா? கொன்னுட்டோம் சொல்றா. ரெண்டு பேர் சேர்ந்து கால விடுதோ. இந்த கொலையில ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்குது. மாமா என்ன பண்றது? மாப்பிள்ள, நம்ம இனிமே இங்க இருந்தா போலீஸ் பிடிச்சு தூக்குல போட்டுடா. வா, ஓடிடுவா. ஓடிடா, எங்க அப்பா கேர கொல்லி வைப்பாங்க. ஏ, கொல்லி வைக்கிறத பத்தி யோசிச்சா நம்மளுக்கு கொல்லி வச்சிருவாயிடா. வாடா, ஓடிடுவா மாப்பிள. அப்பா கேட்ட தைரிய போவாடா. ஏய், அப்பா ரொம்ப அநியாயம் பிடிச்சா. உயிரோட இருந்தப்ப நம்மள துரத்திட்டே இருந்தாரு, இப்ப செத்தும் துரத்திட்டே இருக்காரு. கரெக்ட் கரெக்ட். குப்பா, இப்ப என்ன பண்ண போறோம்? மாப்பிள்ள பாண்டியா நேற்றுல இருந்து ஓடி ஓடி இப்பதான் பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்திருக்கான். உட்காந்தோம்ல, ஆற அமர யோசிப்பான். என்ன சொல்ற? என்ன பொத்து திங்கிறது? அந்த பக்கம் தள்ளி திங்க கூடாது. ஒழுவ விட்டு விட்டு. என்னடா முறைக்கிற? பார்த்தா பயந்துருவோமா?
அதெல்லாம் வேற ஆட்ட வச்சுக்கப்பா. பாக்கத்தான் ஆள் இப்படி எந்திரிச்சு ஊடு கட்ட ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க, கிரக பிரவேசம் முடிக்காம நிப்பாட்ட மாட்ட ஜாக்கிரத. நல்லா பால் குடிக்கிற குழந்தை உக்காரு. நீ யாரு, எதுக்கு அழுற? என் பேரு அஜய் பாண்டியன். எங்க அம்மா செத்து போச்சு. என் பேரு அதான். உனக்கு அம்மா செத்து போச்சு, எனக்கு அப்பா செத்து போட்டாரு. நான் எங்க அப்பாவை பார்த்ததே இல்லை, போட்டோவில் தான் பார்த்துருக்கேன். எங்க அம்மா செத்து போச்சா சாவறதுக்கு முன்னாடி. பாண்டியா வந்துட்டியா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ள உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுமா? இத்தனை நாளா உனக்கும் இந்த ஊருக்கும் உங்க அப்பா யாருன்னே தெரியாம உன்னை வளர்த்துட்டு இப்போ அது சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா. என்னமா இது? இந்த டைரி தான்ப்பா எனக்கு உங்க அப்பாவுக்கும் இருந்த உறவுக்கு ஒரே சாட்சி. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அப்பா யாருங்கிறது உங்க மாமனுக்கு மட்டும் தெரியவே கூடாதுப்பா. செத்ததுக்கு அப்புறம் எப்படியாவது உங்க அப்பா கிட்ட போய் சேர்ந்திருப்பா. அம்மா அம்மா, ஐயோ அம்மா, எனக்கு படிக்க தெரியாதா? அதான் இங்க நின்னு அவரு நீ படிச்சல்றியா? பிள்ளையார் பட்டி. உங்க அப்பா பேர் சுந்தரமூர்த்தி. மாமா பாரு மாமா, இவனுங்க என்னை கட்டிப்படுத்திட்டு வந்தானுங்க. நல்ல இடத்துக்கு நீங்க வந்தீங்க, என்னை காப்பாத்த. அடி மாமா இவனுங்களா. முட்டாள், உன்னை தூக்கிட்டு வர சொன்னதே நான் தாண்டா. ஏன் மாமா, நீ கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன்ல. உங்க அம்மா கொடுத்தாங்கள இந்த டைரி எங்க? மாமா அம்மா அம்மா செத்து போச்சு. டைரி எங்கடாண்ணா? அதுவா? இந்த விஷயம் உங்க மாமாவுக்கு தெரியா? காசுக்காக உங்க அப்பாவை மிரட்டுமா? டைரியா? எந்த டைரி? இவனை கேட்டா ஒழுங்கா சொல்ல மாட்டான். இவன் பையில தெரிஞ்சா பாஸ் டைரிய காணுமா? டைரி எங்கடா? அஜய் பாண்டியன், அஜய் பாண்டியன், பாண்டியன் கதையில் ஒரு திருப்பம். அது என்னன்னு நான் சொல்றேன் சொல்லு. அஜய் பாண்டியனும் அவங்க அப்பாவை பார்த்தது இல்ல, அவங்க அப்பாவும் அஜய் பாண்டியனை பார்த்தது இல்ல. நமக்கும் வேற கதி இல்ல, அதனால அஜய் பாண்டியன் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பாண்டியன் போறான். அட்ரஸ் மாப்பிள பிள்ளையார் பட்டி ஸ்ரீராம பவனம். ஸ்ரீராமா ராம 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 ராம. எதுர என்னமா இங்க வா? அம்மா கூப்பிட்டீங்களா? யார் அந்த படத்தை இங்க மாட்டது? அதுவா, நான் பழனிக்கு சாமி கும்பிட போயிருந்தேன்ல, அப்பா அந்த படத்தை வாங்கிட்டு வந்தம்மா. முதல்ல அதை எடு. சாமி படம் தானே? எல்லாம் எனக்கு தெரியும். இந்த வீட்டுல இந்த படம் இருக்க கூடாது. முதல்ல எடு. எடுறா சீக்கிரம். சொல்லிருப்பா
இந்த படத்துல யார் இருக்கா? முருகன். முருகர் வள்ளி தெய்வானை. முருகருக்கு வள்ளி தெய்வானைன்னு ரெண்டு பொண்டாட்டி. அது ஆண்டவனா இருந்தாலும் இந்த ரெண்டு பொண்டாட்டிக்காரங்களை யாமோட்டாடிக்கு பிடிக்காது. ஏகபத்தினி விரதனை தான் பிடிக்கும். அவர் யாருங்க ஏகபத்தினி விரதங்கிறது? நான் தான். அம்மாவுக்கு நானு, எனக்கு அம்மா, எவ்வளவு ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். டேய், எங்கள மாதிரி தாண்டா அந்த காலத்துல ராமாயணத்துல ராமனுக்கு சீதை, சீதைக்கு ராமன் வாழ்ந்திருக்காங்க. என்ன சொரியற? புரியலையா? ரொம்ப சொரிய, அதை கொட்டிட போது. போ. என்ன உட்கார்ந்துட்டு தூங்குறீங்க? என்னங்க? கால் இடுங்க. கால மடக்குங்க. முருகா. என்ன முருகாங்கறீங்க? ராமராமன் சொல்லணும். ராமச்சந்திர மூர்த்திய. ஒரு சித்திரமானதடி கண்டி சிரித்த மைனாக்கள் அட ஊஞ்சல்.
பத்து வருடங்களுக்கு பிறகு இந்த குப்புராஜாவின் கால்கள் மீண்டும் கிராமத்து மண்ணில் பதிகின்றன. நகரத்து காற்றையே சுவாசித்துக் கொண்டிருந்த இந்த குப்புராஜா கிராமத்து மண்வாசனையை சுவாசிக்க வந்து கொண்டிருக்கின்றார். ஏய், அங்க என்ன தனியா நீ யோசிக்கிற? இந்த மண்ணோட வாசனை என்னோட கலை தாகத்தை தூண்டுது. கொஞ்சம் வாயில போட்டு தண்ணிய குடி. அடி வாங்க போறா வாடா. ஆஹா, அந்த காலத்து கவிஞரெல்லாம் இயற்கைய பெண்ணோடு ஒப்பிடுவாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது இப்ப கண் கூட பாக்குறேன். கார்மேகங்கள் தான் உந்தன் கூந்தலும், அதனுடைய பிரகாசமாய் ஜொலிக்கும் சூரியன் தான் உந்தன் முகமும். அடடா, அந்த குன்றுகளுக்கு நடுவே ஓடும் சுற்றோடை தான் உந்தன் தாமணியும். மொத்தத்தின் உந்தன் அழகு என்னை அள்ளி அனைத்து முத்தமிட தூண்டுகிறது. என்ன கிண்டலா பண்றீங்க? ஏமா, நீங்க என்ன எங்களுக்கு அத்தை பொண்ணா மாமன் பொண்ணா? உங்களை கிண்டல் பண்றதுக்கு அவன் ஏதோ செழுமையா இருக்கிற மலை மடுவை பத்தி வர்ணிக்கிறான். உங்களுக்கு என்ன கோவம் வருதோ தெரியலையே. எங்களை வர்ணிக்கிறது வேற, வர்ணிச்சுட்டு மலை மடுன்னு சமாளிக்கிறியா? யாரு நாங்க உங்களை வர்ணிக்கிறோமா? ஏய், கொடுமையல்ல இது. ஏமா, உங்க வீட்டு கண்ணாடியில உங்களை முன்னாடி பின்னாடி எல்லாம் பாத்துக்கிறீங்களா? அவ்வளவு திமிரா? எந்த ஊரியா உங்களுக்கு? கலைஞனுக்கு யாரும் ஊரு, யாவரும் கேளி. மறுபடியும் கிண்டலா? உங்களை சும்மா விட கூடாது. இப்படி சும்மா துணை துணை பேசிக்கிட்டு இருந்தா பஞ்சாயத்து எப்படி நடத்துறது? சும்மா இருக்க மாட்டீங்களா? வந்திருக்கிறவங்கள என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாம். கண்ணம்மா, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. 4 வருஷமா நான் இவரோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேங்க. 6 மாசமா இவர் வேறொருத்தைய வச்சுக்கிட்டு என்னையும் என் குழந்தைய கவனிக்கிறதே இல்லீங்க. கேட்டா அப்படித்தான் செய்வேன்னு சொல்றாரு. இப்படியே போச்சுன்னா நானும் என் குழந்தைய நடுத்தருள தாங்க நிக்கணும். பஞ்சாயத்துக்கார் விசாரிச்சு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வழி பண்ணுங்க. ஏம்பா, உன் பொண்டாடி சொல்றது வாசமா? வாசம் தாங்க. ஒரு நாள் ஆசைப்பட்டு ஹோட்டல சாப்பிட்டங்க. இத காரணம் கட்டி தினமும் ராத்திரியான சண்டை சச்சரவு தாங்க. எங்களுக்கு ஒத்து வராதுங்க, வெட்டி விட்டுருங்க. பாருப்பா, உன் முடிவு அதுதான் ஆயிட்ட பிறகு பஞ்சாயத்து சொல்ற முடிவுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதுனா வரைக்கும் இவ உன்னோட வாக்கப்பட்டு ஒரு பிள்ளையும் பத்துக்கா. இவளையும் பார்க்கணும், இவ பிள்ளையும் பார்க்கணும். அதனால இது வரைக்கும் நீ சேர்த்து வச்சிருக்கிற சொத்தெல்லாம் இவளதான் செய்யறோம். இனிமே நீ தனி மனுஷனா போய் அவளோட வாழ்க்கை நடத்துக்க. இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு. என்ன பெருசு? சரிதாங்க. ஏங்க, முந்திரி கோட்டை மாதிரி பேசுறேன் நினைக்காதீங்க. உங்க தீர்ப்பை கொஞ்சம் திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும். ஏய், காலங்காலமா பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் தீர்ப்பையே திருத்த போறியாக்கம் என்ன? இல்ல, அந்த பொண்ணு வாழ்க்கைய பத்தி கேட்டா நீங்க வயல்வெளியெல்லாம் பிரிச்சு கொடுக்குறீங்க. பின்ன இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க? சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே. சொல்லு. சொல்ல மேடம். அதானே சொல்லு மாப்பிள. எது சொன்னா தானடா தெரியும். அந்த பொண்ணை நான் வச்சுக்கிறேங்க. ஏய், எவ்வளவு தெரியும் இந்த பொண்ணத்தைய வச்சுக்கிறேன்னு சொல்லுவேன். ஏன் கண்டவனுக்குள்ள முந்தானை வரைக்கும் அந்த கடமை என்ன கேடு கட்டவளா? ஓ, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே சட்டை பிடிக்க வரையே. இப்போ உன் பொண்ணாடிய கட் பண்ணி விட்டுன்னு வச்சுக்க. நாளையில இருந்து போற வரவங்க எல்லாம் வச்சுக்கிட்டுமான்னு கேப்பான். என்ன பண்ணுவ? எல்லா சட்டையும் முடிச்சிட நீங்க. குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். ஏமா, புருஷங்காரன் ஹோட்டலுக்கு போறான்னு மட்டும் போல மாறிய. நீ வீட்டுல ருசியா சமைச்சு அந்த அளவுக்கு ஹோட்டலுக்கு போறான். ஓ, ஹோட்டலுக்கு போய் காசை கொடுத்து உடம்பு கெடுக்காதியா? போயா வரங்க. நல்ல நேரத்துல வந்து எங்களை சேர்த்து வச்சிங்க. பாக்கத்துக்கு சின்ன பசங்களா இருந்தாலும் தீர்ப்பை எவ்வளவு கரெக்டா சொல்லிருக்காங்க பாத்தீங்களாண்ணே. பாண்டியா, நீ உண்மையிலே பாண்டியா தாண்டா? நான் என்ன பல்லவன்? நான் சொன்னேன் அங்க ஆள காலம். பாருங்க, பூர்வீகமே தெரியும். ஒரு கொசு வச்சு சுருள் சுத்துமே பிளாஷ்பேக். இது எல்லாத்தையும் 2 நாளைக்கு முன்னாடிதான் அம்மா என் கையில கொடுத்துட்டு என்ன அனாதியா விட்டுட்டு எடுத்து போயிட்டாங்கப்பா. ஒன்னாத்தா போயிட்டானா? இனிமே என்ன பண்ண போற? நான் என்னப்பா பண்ண போறேன்? பேசாம நம்ம வீட்டுல என்ன வளர்த்துக்கீங்க? போச்சு போச்சு, இந்த விஷயம் உன் சித்திக்கு தெரிஞ்சதுன்னு வெய்ய. அவன் உயிரை விட்டுருவான். அப்போ நீ பெத்த புள்ள நான் அனாதியா போட்டான்? என்ன ஒரே தர்ம சங்கடமா போச்சு. சரி, இப்போதைக்கு எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். நான் சொல்ற வரைக்கும் வாய தரக்கூடாது.
கௌதாஜி வா. ஸ்ரீ ராம பவனம் கட்டிக்கிட்டது ரெண்டு குண்டாட்டி, வீட்டுக்கு பேரு ஸ்ரீராம பவனமா? சுத்தமான அயோக்கியண்டா நீ. வரேங்க. யாருங்க இவங்க? என் ஃப்ரெண்டு மேஜர் சந்திரகாந்த் இல்ல, அவன் பையன். அப்படியே மாப்பிள்ள, நம்ம விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு போலுக்குடா. அப்பனு என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னங்க நீங்க வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டு வாங்க. வாங்க உள்ள வாங்கப்பா. அப்பா முத முத வீட்டுக்குள்ள வரேன். வலது கால எடுத்து வைக்கணுமா, இடது கால எடுத்து வைக்கணுமா? ஏதோ ஒரு காலை வச்சு வா. ஐயோ வா. தண்ணி சாப்பிடுறீங்களா? குடு. ஐயோ அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. சோடா உருவெல்லாம் இருக்கா? டேய். ஆமா அப்பா அப்படி இருக்காரு. அவரா? அவர் போய் சேர்ந்துட்டாருங்க. அது வந்து ஒண்ணு இல்ல, அவங்க அப்பா பாண்டிச்சேரியில கடை வச்சாரு, அப்புறம் பர்மா பஜார்ல கடை வச்சாரு, எதுவுமே சரியில்ல, எல்லாம் நஷ்டம், நேரா சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. அதான் நீ நான் சொல்றேங்க, அவர் பாண்டி பஜார்ல கடை வச்சாரா, பர்மா பஜார்ல கடை வச்சாரா, ஒண்ணுமே சரியில்லைன்னு சொல்லி நேரா சிங்கப்பூர் போயிட்டாருங்க. இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் இப்ப சொன்னீங்க. டேய் நாம தேவையில்ல. இதத்தான் நான் மூலே சொல்ல நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. ஐயா அப்பா இந்து 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 என்னப்பா ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? ஓ, உங்களை திட்டலைங்கிறதுக்காக சீக்கிரமா வந்துட்டீங்களா? இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏனப்பா புடவை புதுசா இருக்கு? உனக்குதாம்மா. எனக்கா? உங்க மனசு நோகுற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நல்லா இருக்கு. எவ்வளவுப்பா? தெரியாது. தெரியாதா? அப்ப புடவை ஏது? மலைச்சாமி உனக்காக வாங்கி கொடுத்தது. மலைச்சாமியா? அவ யார் எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு? எனக்கு என்ன மாமனா மச்சானா? அப்படிப்பட்ட உறவை ஏற்படுத்திக்கதான் அவ ஆசைப்படுறான். அவ ஆசைப்பட்டாங்கிறதுக்காக இத வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுக்கறீங்களே, உங்கள அப்பான்னு சொல்றதா? நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், எத்தவங்க எது செஞ்சாலும் அது பிள்ளைங்களோட நல்லதுக்கு தானே, புரிஞ்சுக்க. புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, எங்க அப்பாவை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு நல்ல காரியம் பண்றதை விட என்ன எங்கேயாவது ஒரு பாழும் கிடத்துல தள்ளுறது எவ்வளவோ மேல். உங்களை சொல்லி தப்பு இல்ல, இந்த புடவை வாங்கி கொடுத்தானே அவங்க கிட்ட போய் பேசிக்கிறேன். இந்த புடவை பிடிக்கலையா? வேற என்ன சொல்லு. இதப்பா இந்த புடவை கொடுக்கறது பூ கொடுக்கறது எல்லாம் நீ தெருவுக்கு தெரு வச்சிருக்கியே, அவளுங்க கிட்ட கொடு, என் கிட்ட வச்சுக்காத. உன்னை கட்டிக்க போறவங்கிறதுக்காக தான் உங்க அப்பா கிட்ட கௌரவமா கொடுத்தாச்சேன். உன்ன எல்லாம் கட்டிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு மான கிட்டவில்லை. என்னடா மலைச்சா மூஞ்சில காரித்து விட்டு போட்டால மலைச்சு போயிட்டீங்களா? வெறும் கட்டிலுக்கு மட்டும் வரவளா இருந்தா அவளை கவனிக்கிற விதமே தனி. நட்டுக்கு போறவா? என் கோட்டைக்கு ராணியா போறா? அவளை கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். வேலையை பாருங்க போய் நிக்கிறானுங்க. மாப்பிள்ளாரிக்கு ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிப்போம்டா. ஏய் ஏற்கனவே ஒரு ரவுண்ட் அடிச்சுதான் இப்ப ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுக்கிறான். பாப்பலாம் மாப்பிளா இரு மாப்பிளா. பங்காளி சாரா எங்க வைக்கிறாங்க? நம்ம தோப்பலதான் எரும அக்கறை நம்ம இக்கறையா? ஏய் என்ன குளிக்கிறேன் அங்க நினைக்கிறேன். வா வா மாப்பிள்ள.
இதெல்லாம் ஒத்து வராது இது ஓடுற தண்ணி இழுத்துட்டு போயிடான் நமக்கு நிக்கிற தண்ணி தான் மாப்பிள்ள லாயக்கு போடாங்க இவனே சரி நீ கடையில துணி எல்லாம் பாத்துக்க நான் குடிச்சு வரேன் அம்மா கரெக்ட் தா அடா 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 என்ன லொகேஷன் ஆஹா ஹ ஆ தண்ணி அடிக்கிற இடமே ஒரு புதுமையா இருக்கு கிராமம் கிராமம் தான் கிராமத்தானுடைய கற்பனையே ஒரு வித்தியாசம் தான் ஏப்பா ஒரு பால் எவ்வளவுப்பா இது பால் இல்ல குடுவ சிறுசு 10 ரூபாய் பெருசு 25 ரூபாய் पैदा तुंड उठा तुंड मान मदंद इवन का तं जटी मद्रास बर्मा बाजार पदा अंजुआ कलचिक रूवा कूड़ कलचिका अड्वाना अय्यो तुणिया ना कर्प का वाले आंव मनुष्यूटा मानमेंदे அது முடியாத உன் பாவாடை தான் இப்ப என் கற்பையே காப்பாத்துது இந்த பாச்சால என்கிட்ட வேணாம் மரியாதை என் பாவாடை என்கிட்ட கொடுத்துரு இல்லனா நானே வந்து எடுத்துக்குவேன் ஐயோ வந்தறதமா உடம்பல ஒட்டு துணி கூட இல்ல என்ன விபத்தாயிர போதே நான் சொல்றது நம்பு என்னையா என்னனமோ கதை சொல்ற கதையா கதை இல்லமா நிஜம்தான் வேணா சாம்பிள் தான் இதுக்கு மேல காட்ட முடியாது நீ மோசமான ஆளியா முதல்ல என் பாவாடை என்கிட்ட கொடு என்னது நான் மோசமான ஆளா நான் மோசமான ஆளா என்ன பண்ணணும் தெரியுமா இப்ப இங்க ஆகணும் ஆகுதா யோ வேணா கட்டி தலப்போ நீ வேண்டாம் வரப்ப சொல்ற இல்லையா இஷ்டத்தோட தான் சொல்ற போயா ஆ அப்படி இருக்கணும் என்ன ஆள் தெரியாம ஆள் கிட்ட வந்து மோதிக்கின உலகே மாயம் வாழே மாயம் நிலையது நாம் காணும் சுகம் மாயம் உலகே டிரைவர் வண்டி நிப்பாட்டு தூக்க போமா हाँ, है ना आगे तेरे तुझे बोमा क्या करे सुन लिया? है, हाँ, तंगे जी, come on, come on, आया, आया, आया भाई क्या? है ना भाई, है ना नट्टा तेरे बिटे दिला मैं, इनका कल दिया ड्राइवर एक बेस मिल गया, तुझे कल दिया वाह, आज से रे, इधर आंध्र है रे, इधर ये पोयर हमारी हाँ, वाड़ा, ना ना तू कुर्ची क्या आंध्र நீ பாவாடை கட்டிக்கு நீ குடிச்சிட்டியா எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சா நீ இப்ப இப்பவே இப்ப என்ன நேரா பாரு போடா 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 ஆட்டி பட்டி ஆண்டி பட்டி ஆத்து பட்டி ஆன பட்டி வேம்பு பட்டி டேய் உன்னால மூணு பேர் மயக்கம் போட்டு விழுந்ததாடா மிச்சம் இல்ல மாமா நான் நிச்சயமா சொல்றேன் அந்த ஊர் பேர் பட்டில தான் முடியும் அத இது எங்கடா போறது பட்டிக்கு ஒன்னு பண்ணலாம் மாமா சொல்ல எங்க அப்பா போட்டாவ நான் பாத்துர்க்கல்ல அதனால நாம பட்டி பட்டியா போய் எங்க அப்பா கண்டுபிடிச்சலாம் அடேங்க அப்பா
ரொம்ப நன்றிமா. ஆட நன்றி அதுக்கு இந்தியாவது. ஓ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நார்க்கல்ல இல்ல நீங்க இருக்கீங்க. என்ன பெருசு அதிர்ச்சியா இருக்கா? நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் கூப்பிடாம கலந்துக்கிறோம் தான் பெரிய மனுஷன். அந்த வகையில பார்த்தா நானும் பெரிய மனுஷன் தானே. போய் கல்யாணம் பண்ணி கவனி. என்னப்பா இலையெல்லாம் போட்டு போய் எழுந்து போயிட்டாங்க? இலையில எதையோ வச்சு மாறி ஒருத்தன் வந்துட்டான். அம்மா நீங்க இல்ல சண்முகம், அவன் இருக்க இடத்துல நான் இருக்க விரும்பல. வர நில்லுக்கா. நீங்க வந்திருக்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்தேன். பந்தக்கால இருந்து பந்து செலவு வரைக்கும் எல்லாத்தையும் நீயே செஞ்சுட்டு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் கூட பண்ணாம இப்படி திடுதுப்புன்னு பண்ண எப்படிக்கா? அடுத்தவன் குடிய கெடுக்கிறவன் எல்லாம் பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண வந்த பிறகு உண்மையிலே நல்ல மனசோட ஆசீர்வாதம் பண்றவங்களுக்கு மரியாதை கிடையாது. வழிய விடு பாண்டியா. இனிமே நாம இருக்கிற சரியில வா போலாம். அண்ணே நான் உன்னை சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு தான் ஆவாதம் தெரியும் இல்ல? அப்படியே நாமளே வழிய போய் மரியாதை கெடுத்துக்கணும். மான மரியாதை பார்த்த பெரிய மனுஷன் ஆக முடியாதுரா. டேய் என்னைக்கு இருந்தாலும் இந்த ஊர்ல நானும் ஒரு பெரிய மனுஷன் தானே. அவளை காட்டத்தான் போறேன். ஆமா அந்த ஜீப்ல வந்தானே அந்த ஆளை பார்த்தா அம்மா டென்ஷன் ஆச்சு. அது உனக்கு பூர்வீகம் தெரியாதுல்ல? அதாவது நீ எப்படி எனக்கு ரெண்டாவது சம்சாரத்து பையனோ அதே மாதிரி கற்பகத்துக்கு அவங்க அப்பாவோட ரெண்டாவது சம்சாரத்து பையன். ஓஹோ அதான் அக்கா அக்கான்னு கூப்பிட்டானா? ஆமா உங்க குடும்பமே டபுள்ஸ் தான். விது சரி உங்க வீதி மில்டில கவுந்தீங்க, உங்க மாமனார் எப்படி கவுந்தாரு? ஆட்டத்துலதான் சீட்டாடுமா? என் சின்ன மாமியார் இருக்கல, அவ பெரிய ஆட்டக்காரி. என் மாமனார் முன்னாடி ஆடி ஆடி அவரை கவுத்துட்டான். இத பார்த்த என் மாமியார் பொட்டுன்னு போயிட்டான். ஓஹோ இவங்க அம்மா சத்தத்துக்கே அவங்க அம்மா தான் காரணம் போது இவனை பார்த்து அம்மா எப்படி சிரிக்கான் பாத்தியா? எவ்வளவு புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டேன். இதுவே இப்படி இருக்கிறப்போ நீ என் சின்ன சம்சாரத்தோட பையன்னு கற்பகத்திட்ட போய் சொன்னேன்னு வைய, தூக்குதான். நெஞ்சில கல்யாணம் கட்டிக்குவமானே ஆசை அனுபவித்து அன்போன்னு விட்டாலே ஊரும் கழிக்குமைய வீண. நந்தினி நந்தினி நான் நல்லவன் நம்புனே, ஆம்பள ஆம்பள யார் நல்லவன் சொல்லினே. மன்மத லீலையை வென்றாருண்டோ மடப்புரா கொஞ்சம் நில்லு. Thank you.
கட்டுப்பட்டாகிடும் லேட்டு மொத்தமா வாங்க போறேன் பிளாட்டு ஜவ்வு ஜவ்வு நவ்வுக்கு நெஞ்சோடு இழப்பட்டப்பு பாப்போண்டே ஜிக்கு புக்கு நீ கட்டு அணக்கட்டி நீ காட்டு போட்டு பண்ணலாம் மன்மதலீலையை வென்றாரோடோ மடப்புரா கொஞ்சம் நெல்லு நீச்சு பக்கம் போனா நேச்சு அவந்தானா என் காட்சி மட்டும் தவறாது மன்மதலீலையை வென்றாருண்டோ மடப்புரா கொஞ்சம் நின்று கழுத்துல கையே ஒரு கிருப்புக்கு தான் எனக்கு வெறுப்பா இருக்குது இதா பாரு நீ கத்து கொடுத்தது முறைய இல்ல அப்ப நீ கத்து கொடுங்க நான் கத்து கொடுப்பேன் கத்து கொடுக்க மாட்டேன் அது ஏன் இஷ்டம் உனக்கு வியவஸ்தா இருக்குதா இந்த சைக்கிள் கத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம் போது நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கு அவங்களுக்கு தான் என்ன ஏதுன்னு தெரியாது நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்படாதா அப்படி என்ன தப்பா நடந்துக்கிட்டேன் நானே ஐயோ நீ தப்பா நடந்துக்க மாட்டேன் அது வயசு பொண்ணு அது ஏதாவது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கடைசியில வில்லங்கமாயி போச்சுன்னு கடைசியில வில்லங்க வரக்கூடாதுன்னா இப்பவே போய் நீங்க நைனான்னு சொல்லிடுங்க ஐயோ அதை என் வாயால எப்படிப்பா சொல்லுங்க என் வாயால் சொல்றேன் உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு சைக்கிள் ஓடிக்கிற பாருங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க இல்ல நம்ம ரெண்டு பேருமே சைக்கிள் ஓட்ட கத்துக்கலையா வயசு பொண்ணு கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம் வயசு பொண்ணுங்கறதால தான் சைக்கிள் கத்துக்கவே சொன்னேன் தம்பி நீங்க உள்ள போங்க சரிங்க ஆண்டி நீங்க சொல்றதால நான் இப்ப போறேன் அம்மாடி பொண்ணு இல்ல வயசு பொண்ணு சைக்கிள் கத்துக்கறத பத்தி நான் தப்பா சொல்லல கத்து குடுக்குற போய் வயசு போயல ஆச்ச பின்னாடி தப்பு தண்ட ஆயிர கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன் நான் எதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கேங்கிறது புரியாம ஏன் இப்படி கெடுத்துட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு போங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தா டிக்கெட் கிடைக்கிற மாதிரி தெரியல ஒரு கோட்டை வாங்கி ஒதுங்களாமா கொஞ்சம் பொறுமாப்ல டிக்கெட் தானே வேணா முதல்ல காசு எடு இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு அண்ணன் இங்கே பார்த்த மாதிரி இருக்க ஏண்ணா படம் 9 மணிக்கு போடுவாங்களா இல்ல 10 மணிக்கா வாயா தம்பி மறுபடியும் கத்துறீங்க ரெண்டு கிட்ட மூணு டிக்கெட் கொடுத்தா ஏன்டா அவுத்திரத்துல கலப்புற பண்ணிய தூக்கி போட மாதிரி போட்டு நீ டிக்கெட் எடுக்கிறதுல ஒரு கலடா இப்ப பாரு எவனே
புத்தி கண்ணா என்னக்கா குழந்தை தூங்கிருச்சா லைன்லயே எவ்வளவு இருப்பீங்க குடு குடுங்க ஏஞ்சிவா தேவா டியா டி அட முடிச்சிட்டியா இரு இரு அம்மாட்ட வேணாம் அம்மாட்ட மாமா இருமா மாமாமா மாமா ஐயோ இருமா மாமாமா கேக்கா தம்பிக்கு சேர்த்து ரெண்டு டிக்கெட் எடுத்துருங்களேன் யோ பிள்ளைய குடியா முதல்ல பிள்ளைய குடியா நானே என் புருஷன் டிக்கெட் கிடைக்கல நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லி வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன் வந்துட்டானுங்க பொம்பளைக்கு கிட்ட டிக்கெட் வாங்கி கொடுக்க சொல்லி அட நம்ம டிக்கெட் ஏங்க எனக்கு ரெண்டு டிக்கெட் எடுத்துருங்க நாங்க இங்க அரை மணி நேரமா கால் வலிக்க நின்னுட்டு இருக்கோம் போய் வரிசை நின்னு அப்பயா ஏங்க எனக்கு ரெண்டு டிக்கெட் எடுக்கதால இன்னும் அரை மணி நேரம் நிக்க போறீங்க எங்கனா வலிச்சா சொல்லுங்க போகும்போது சைக்கிள் டபுள் அடிக்கிறேன் யோ வேணா நீங்க ஓடுங்க நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் முன்னாலையும் வேணா பின்னாலையும் வேணா இடத்த காலி பண்ணி போயா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் மீ ஏய் ரெண்டு டிக்கெட் எடுத்து கொடுக்கலாம்டி ஏங்க சொல்றாங்கல்ல இவன் மூஞ்சில கரிய பூசுனா இவனுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்கறேன் குடியா ஒரு பொட்டச்சிக்காக நிறுத்தா தப்பு அவன் மேல இல்ல எல்லாரையும் போல சாதாரணமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டான் பாரு என் மேலதான் தப்பு டேய் அவளை என் பொண்டாட்டே வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் பத்தோடு போனவனா தான் இருக்கணும்னு அவ ஆசைப்படுறா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு என் விதி வெப்பாட்டே தான் இருக்கணும்னு அவ விதி போல் இருக்கு டேய் வா ஐயா மாப்ள நீ ஒரு இளவு கிளாக்கல மாப்ள அந்த பொண்ணு எத்தனை முறை உன்னை லவ் பண்ணி சீல் கொடுத்து ரெண்டு கண்ணால பாத்துக்கிற அப்படி இருந்தா அந்த பொண்ணு லவ் பண்ணுதா இல்லையா ஒல்லையா கேட்டுக்கிட்டு இருக்கா நீ லவ் பண்றியா மாப்ள மாப்ள கனவுல டூ இட்டே பாடிட்டேன் டூ இட் வரைக்கும் போயிட்டா நீ மாப்ள அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றாளோ இல்லையோ அவள லவ் பண்ண வைக்கிறவன் தான் டைரக்டர் யாரா அவன் அவன் தான் இவன் எப்படி வெரி சிம்பிள் அந்த பொண்ணு நான் கெடுத்துறேன் நடிப்பு ஒரு பொண்ணோட மனசுல ஆழமா இடம் பிடிக்கிறாருன்னா அந்த பொண்ணுக்கு இக்கதான சூழ்நிலை வரப்ப அவளை காப்பாத்தலாம் இவளுக்கு எங்கடா இக்கடான சூழ்நிலை வர உருவாக்குவோம் அதுக்கு தான் பைத்தியக்கார டைரக்டர் நான் ஒருத்தர் இருக்கனே அப்பா இன்னைக்காவது உண்மையை ஒத்துக்கிட்டியே மாப்பிள ரொம்ப குறையாத ஸ்கிரீன் பிளே சொல்றேன் கேளு ஒரு வயக்காடு சலக்கு சலக்கு சலக்குன்னு சத்தான் யாராவது சாணி மிதிக்கிறாங்களா சு நந்தினி வந்துகிட்டு போ எதிர்பாராம வந்துகிட்டு என்ன பார்த்தா அவ திடீர்னு பார்த்தவன நான் கொடுத்த ரியாக்ஷன்ல பயந்துட்டா நீ சாதாரணமா வந்தாலே தெருநாயெல்லாம் மூணா திருக்கோடிதான் மாப்பிள கற்பனை ஊத்த தடுக்காத அப்புறம் ஊராது திடீர்னு என்ன பார்த்தாவ என்னாச்சு அப்படின்னு கத்தனான் இது ஏன திரிகிற இது உனக்கு சிக்னல் திருப்பி நம்பர் ஒன் திரும்பி அவ ஓடுனா நானும் ஓடுனேன் அவனும் ஓடுனா நானும் ஓடுனேன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது உள்ள காலை கொடுத்து தட்டி விட்டேன் இது ஏன திரிகிற இதுவும் சிக்னல் திருப்பி நம்பர் டூ எட்டி பிடிச்சேன் தாவணிய தட்டி விட்டா கைய நல்லவன காப்பாத்தடா செத்துருப்பா இது மூணாவது சிரிப்பு எனக்கு சிக்னல் ஏண்டா நான் எப்பதான்டா உள்ள வரேன் நீ சிரிச்சிட்டே இருந்தா நியாயமான கேள்வி இந்த மூணாவது சிரிப்பு சத்தத்துல ஜம்ப் பண்ணி நேர உள்ள வந்துற அடிக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர அடிக்கப்படாது யார என்ன அதே மாதிரி அவளை நீ புடிக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர புடிக்கப்படாது ஓகே மாப்பிள அங்கதான் நிக்கிற நீ துரத்த ஆரம்பிச்சுட்டான் ஆண்டவா இந்த டிராமா ஒர்க் அவுட் ஆகணும் பாண்டிய நம்மள நம்ம கொஞ்சம் ரெண்டு பேரும் ஒரே விளையாட்டா வந்திருக்கான் இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் நீங்க விட்டுருக்க அவ கத்துறா ஓகே இவன் எது கத்துறான் ஒரு வேலை உள்டா கிட்ட ஆகிப்போச்சா தம்பி 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 நான் உன்னை விட கொடூரமானவங்கிறது வேற விஷயம் அடிக்கிற மாதிரி நடிக்கிற மத்த அடிக்க கூடாதுப்பா சொல்ல அடிக்கிற மாதிரி நடிக்க சொன்னா நிஜமா அடிக்கிறானுங்களே இவனுங்க உண்மையிலேயே கெடுக்கத்தான் வந்திருக்கானுங்களா ஆஹா நம்ம சீல்ல ஏதோ வில்லங்கமாய் போச்சு போல் இருக்குடா சொன்ன மாதிரி சிரிக்கிறான் திருப்பி நம்பர் ஒன்னு என்ன அப்படி நினைக்கிறான்
நீங்க இப்படி எல்லாம் கூட சிரிப்பீங்களா? ஆணவ சிரிப்பா? வந்து அடக்க. தாங்க ஆண்டவன் கட்டலங்கிறது அன்னைக்கு உங்க பாவாரியால என் கருப்பு காப்பாற்றப்படுது, இன்னைக்கு என் சட்டையால உங்க கருப்பு காப்பாற்றப்படுது. என் மனசு இந்த பலாப்பழம் மாதிரி மேலகிற தோல் தான் முள்ளு முள்ளா இருக்குமே தவிர உள்ளக சொலை எல்லாமே நல்லா இருக்குங்க. அம்மா பாப்ள எங்கடா அந்த பொண்ணு கருத்துக்கு போயிட்டாரா? அப்ப நம்ம திட்டம் ஓகேன்னு சொல்லு. உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டாளா? எப்படி அவன் நடிப்ப ஒரே சீல அவளை கவித்துட்டா? அதான் டைரக்டர் வேணுங்கிறது டைரக்டர் பத்தி கேளுங்க. அப்பாடா, அப்ப நம்ம கடம முடிஞ்சு இதெல்லாம் உங்க வேலைதானா? இத பாரியா, காதலுங்கிறது கட்டாயப்படுத்தி வரதில்ல, அது தானா வரணும். அதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்க கூடாது இல்லீங்க. அந்த மீசேவிக்கு தாங்க எங்க செட்டப். ஏங்க அந்த அடியால யாருன்னு தெரியாதுங்க. ஏங்க ஜக்கா ஜக்கா, ஏய் கடைசி நேரத்துல வந்து காரியத்தை கெட்டாட புரிய இன்னைக்கு புரியல. அப்புறம் எப்படி புரிய? ஐயோ அங்க இல்ல, இங்க இங்க எங்க? அது என் சடை. தள்ளு 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 நீ. ஆய் பிரிக்காத புடி. டேய் உள்ள ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? வெளியில வாங்க. முக்கியமான வேலையா இருக்கோம். கம்மி இருங்க. ஒரு கத்துறாரு கவுத்து இருக்காத கம்மி. ஆமாப்பா, ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை முடிச்சோம் வந்துடுறோம். ஐயோ என்ன வேலை இருந்தாலும் அப்புறம் பாக்கலாம், முதல்ல கதவு தரங்க. ஏங்க ஏன் சும்மா கத்திட்டு இருக்கீங்க? அவங்கதான் உள்ள ஏதோ ஒரு முக்கியமான வேலையா இருக்கும்னு சொல்றாங்கல்ல, எல்லாம் தானா வருவாங்க. நந்தி மாதிரி நிக்காம வாங்க. என்ன புரியாம பேசிட்டு இருக்க நீ? ரெண்டு பேரும் தனியா உள்ள ஏதாவது அசம்பாவிதம் ஆயிப்போச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. நான் தான் இந்த கையில டிஃபன் கொடுத்து தம்பிரும் காமிச்சேன். விவசாய கட்டவள நீ எப்படி சொல்லாமா? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஆ உன்ன காரணம் காரணங்கற. ஒண்ணு இல்லம்மா, என்ன காரணம்னு கேக்குற. அந்த தம்பி யாரு? உங்க ஃப்ரெண்டோட பையன். பாக்குறதுக்கு லட்சணமாவும் இருக்கான். நம்ம பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, எப்படியும் ஒரு மாப்பிள்ளை வேணும். ஏன் அந்த தம்பியை மாப்பிள்ளையா இருக்க கூடாது? ஐயோ அது நடக்க கூடாதுமா. ஏங்க நீங்க தான அந்த தம்பியை நல்ல குடும்பத்து பையன்னு சொன்னீங்க. குடும்ப நல்ல குடும்பதாமா? ஆனா அந்த பையனோட அம்மா தான் கொஞ்சம் அப்படி இப்படி. எலியா சற்று முன் அகால மரணம் அடைஞ்சு. அடே அப்பா, நான் பயந்தே போயிட்டேன். இத முன்னால தனியா அடிக்க முடியாதா? இவ துணை வேணுமா? கத்தவே பிடிக்க முடியல. மத்தத பத்தி பேசுறீங்க? என்ன சொன்னாலும் இவருக்கு விளங்காது. நீ வாமா, நீ போமா. எப்பா எது நடக்க கூடாது? நான் பயந்துட்டு இருக்கணும், அது நடந்துட்டு போல் இருக்கு. நான் செத்து போச்சே. இத சொல்லடா. நீ யாரு? உன் பையன். நான் யாரு? என் மைனா. உங்க அம்மா யாரு? நீ தாலி கட்டாத மைனா. அப்ப இந்து உனக்கு என்ன முறை? இந்து முறை பிரகாரம் என் தங்கச்சி. ஆனா இந்த கற்பகம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? உனக்கும் இந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இது நடக்கலாமா? டேய் கண்ணா, தப்பா நினைக்காத.
இந்த கர்வாடு தலையனை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது போயிடு. எவ்வளவு பணம் வேணாலும் உனக்கு தரேன். ஒரு 3 ரூபாய் கொடுங்க போதும். 3 ரூபாயா? இவ்வளவு சீப்பா கேக்குற, பஸ் டிக்கெட்டுக்கு பத்தாது. ஒரு பஸ்ல வாங்கி விடலான் இருக்கேன். 3 லட்சம் கொடுங்க. 3 லட்சமா? முதலாளி, உன் வர வாங்கின குத்த பணத்தை எந்த கணக்குல வர வைக்கிறது? வரவு செலவு கணக்கெல்லாம் அப்புறம் பாக்கலாம். கணக்கு என் மரியாதை விட்டு உங்ககிட்ட எவ்வளவு கேட்டு பாத்துட்டேன், வெக்கத்தை விட்டு உன் பொண்ணுகிட்ட எவ்வளவு கெஞ்சியும் பாத்துட்டேன். எதுவும் நடக்கிற மாதிரி இல்ல. போதா குறைக்க இந்த பட்டணத்துக்கார பசங்க வேற பாத்தியத்தை கொண்டாடுறது இல்ல. நீ பாரு, உன் பொண்ணு விஷயத்துல மட்டும்தான் நான் மனுஷனாவே நடந்துட்டு இருக்கேன். அதை மாத்திராத. முதலாளி, என்னடா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? அத தனியா தான் சொல்லணும். கணக்கு, நான் சொல்றத சொல்லிட்டேன். இனிமே நல்லது கெட்டது உன் கையில தான் இருக்கு. போ. என்னடா ஐயா, உங்க மாமா சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு பட்டணத்துல இருந்து புதுசா ஒரு பையன் வந்திருக்கானே, அவன் வேற யாரும் இல்ல, அவரோட சொந்த பையன். எல்லாம் சொல்ற? ஆமாங்க, அவரோட சொந்த பையன் தான். ஏற்கனவே உங்க மாமா பட்டணத்துல இருக்கும்போது ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருந்திருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தவன் தான் இந்த பையன். இத உங்க மாமாவும் அந்த பையனை பேசிக்கிட்டு இருந்தா நான் காதல கேட்டேங்க. நல்ல விஷயத்த சொல்லிருக்கேன். காதல தேன் பஞ்சம் வேற இருக்கு. என்னப்பா இன்னும் தூங்கல? தூங்க முடியலம்மா. ஏ? ஒரு விஷயம் மனச உறுத்திக்கிட்டே இருக்கு, அத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. என்ன விஷயம்? உன் மேல ஆசை. மலைச்சாமி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எதையும் செய்ய துணிஞ்சுட்டாமா. நேத்து உன்னை தூக்கிட்டு போக வந்த ஆளும் கூட அவன் அனுப்பின ஆளுங்கதாமா. என்னப்பா சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல நல்ல முடிவு எடுக்கணும்னு அவன் நம்மள பயமுறுத்துறாமா. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவனை எதிர்த்து போராட நம்ம கையில ஆள் பலமும் கிடையாது, பணபலமும் கிடையாது. நடுத்தருக்கு வந்துருவோம்மா. தயவு செய்து ஒரு நல்ல முடிவு எடுமா. கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரேன்பா. டேய் என்னங்கடா கவட்ட புள்ள, கொண்டாங்கடா நான் அடிக்கிறேன். கல்லற 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 புரியாதேம்மா. ஏழு வயசுல அடிச்சதுரா. ஒரு கவட்ட புள்ள அடிக்க தெரியல. நீ எல்லாம் டைரக்டர் போறியா? அப்ப டைரக்டர் அவங்க பூரா கவட்டேஸ் தான் இருக்காங்களா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நீ ரெண்டு கட்டக்குள்ள பாக்குற, அவங்க ரெண்டு விரலுக்குள்ள பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஓஹோ, மாப்பிள்ள பயங்கரமான ஆள்ற மாப்பிள்ள. இப்ப பாரு, இதுவா அதுவா? அது ஐயோ ஐயோ, என் மீனெல்லாம் போச்சே, கஷ்டப்பட்டு பிடிச்சேனே. ஐயோ போச்சே போச்சே, என் மீனெல்லாம் போச்சே. சத்தம் போட்டு கேக்குது. ஐயோ, பொம்பளை குரல் கேக்குதுடா. ஏடா குடமா ஏதோ அடிச்ச போட்டுக்கு. வா போய் பாப்போம். ஏயா, எல்லாம் ஓ வேலை தானா? கல் அடிச்சு கவுத்துட்டியே. ஏமா, நான் எங்க அடிச்சா அது இங்க வந்து இடிச்சுது. அப்போ நானே வேடோன்னு தள்ளி கவுத்துட்டேங்கறியா? உன் கல்லு பட்டுதாயா அது கவுந்துச்சு? மாப்பிள்ள, ஏதோ அடிக்க தெரிஞ்ச மாதிரி அடிச்ச அந்த பொண்ணோட மீனை கவுத்திட்டியா? பாவம், அது எங்க போ மீனுக்கு பா. ஏய், கலர பார்த்தா கவுக்குற பத்தியா? அதெல்லாம் வேற வச்சோம்டா. யோ, பாக்கிறதுக்கு ஓன மாதிரி இருந்தாலும் நீ சொல்ற தயா கரெக்ட். சரி சரி மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள, மீன் பிடிக்க நல்லா பழகிக்க. இடையில நான் இருக்க தானே நல்லா இருறோம். இப்ப என் மீனுக்கு என்ன பதில் சொல்ற? என்னமா பண்றது, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. உன்னை பார்த்தாலே பயமா இருக்குது. பாவாடியிலேயே பல கச்சி வச்சிருக்கிற. யோ, யார பத்தி அம்மாங்கிற? நான் 61 இல்ல 16. எதுங்க? யோ, வயசியா? இல்ல, நானும் அதான் சொல்ல வந்தேன். நீங்க அதுக்கடி அவசரப்பட்டீங்க. இந்த மீனுக்கெல்லாம் என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன். யோ, நான் இன்னைக்கு பழப்ப பேசிக்கிட்டு இருக்கேன், நீ நாளைக்கு காசு கொண்டு வந்து தரேங்கிற, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கூட வந்து மீன் பிடிக்க. உன் வந்து மீன் பிடிக்கிறதா? நான் பிடிக்க ரெடிங்க. அந்த பக்கம் போய் நில்லு. கவனிப்பா சாமி கிட்ட நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு தெரியுமா? உங்ககிட்ட லொல்லா போச்சே, இங்க ஏன் வந்த கண்டுபிடிங்கன்ற
வேண்டிக்கிட்டது என்னன்னு கேக்குற? நானே எக்ஸ்ரே கண்ண வச்சிருக்கேன், நீயே சொல்லு. நம்ம கல்யாணம் முடிஞ்சதோ உங்க கையால? என் கையால? உங்க கையால 10 சவரன்ல ஒட்டியானோ, 10 சவரன்ல வளையல், ஒரு வைர முகுதி, ஒரு என்ன லிஸ்ட் இருக்குதா? பெரிய வேண்டதெல்லாம் இருக்குது. கேக்குறதெல்லாம் என்கிட்ட வேண்டிக்கிறது கடவுள்கிட்டயா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ரொம்ப நல்ல சாமி. நான் இப்ப சொன்னதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கணும். இல்லனா சாமி பேர் கெட்டு போடல. அடேங்க அப்பா. நான் வாங்கி கொடுக்கலாம், சாமி பேர் கெட்டுமா? நான் கூட வேண்டிட்டு இருக்கேன். என்ன தெரியுமா? என்னது? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வேண்டிய மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒதுக்க பாத்துறோம். குடும்பம் நடத்துறது எப்படி தான்? என்னமாச்சு? என்ன மச மசன் உட்காந்துட்டு பஞ்சாயத்து ஆரம்பிக்க வேண்டியதானே? பஞ்சாயத்து பண்ற மாமா வீட்டுல பிரச்சனை யோசிக்கிறீங்களா? ஆரம்பிக்க சீக்கிரம். என்ன தலைவரே, பஞ்சாயத்து ஆரம்பிச்சாங்களா? குடும்பமே பஞ்சாயத்து வந்ததுக்கு அப்புறம் தலைவன் என்ன தொண்டை என்ன? ஆரம்பிங்க. ஆரம்பிங்கன்னு மொட்டையா சொன்ன எப்படி? 10 பேர் கூடி இருக்கிற பஞ்சாயத்து தலைமையில பிரச்சனை என்னன்னு சொன்னா தானே முடிவெடுக்க முடியும். அவர் எப்படியே சொல்லுவாரு? இல்ல மனுஷன் சொல்ற நிலைமையில தான் இருக்காரா? அக்கம் பக்கத்துல அரச பரசல கேட்டதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. உண்மைன்னா உண்மைன்னு சொல்ல போறாரு, இல்லன்னா இல்லன்னு சொல்ல போறாரு. சொல்ற அது எப்படிங்க சொல்றது? சொல்றதுக்கே நாக்கு கூசுது. சம்பந்தப்பட்ட ஆளே இங்க குத்துக்கலாட்ட உட்காந்துருக்காரு, உனக்கு ஏன்டா நாக்கு கூசுது? மனுஷன் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால தலைகுனிஞ்சு நிக்கிறாரு, அதுக்காக நாக்கு மேல பல்ல போட்டு இப்படி பேசலாமா? மலசாமி, என்னதான் இருந்தாலும் மாம மச்சான் உறவு விட்டு போகுமா என்ன? ஆமாமா, இத்தனை நாள் மாம மச்சான் உறவுல குடும்பம் நடந்துட்டு இருந்துச்சு. ஏய் எடுத்து சொல்றா. அவரு பொண்ணு யாரோ ஒரு பையனோட 3 மாசம் முழுகாம இருக்குன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது வாஸ்தவம் தானா? அவரையும் கேக்குறீங்க? பாதிக்கப்பட்டவன் நிக்கிறாள், அவளை கேளுங்க, அவளுக்கு தெரியும் யாரு எவருன்னு. என்னமா நீ கெட்டு போன உண்மையா? அப்படின்னா காரணம் யாரு? யாருமா சொல்லுமா? யாரு சொல்லுமா? இந்த இதுக்கு மேல நீ மௌனமா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. பயப்படாம சொல்லு, அவன் யாரா இருந்தாலும் கட்டி வைக்கிற. இப்ப நான் வெட்டணும், அவ்வளவுதானே? வெட்டுங்க. வெட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் உங்க புள்ளன்ற நம்புறீங்களா? அப்படி இருக்கும்போது நான் இந்த காரியத்தை செஞ்சிருப்பேன். அவன் சொன்னது அந்த ஊர் உலகமே நம்பலாம், ஆனா நீங்க நம்பலாமா? வெறுப்பத்துக்காக இந்து குழு சேர்ந்து சும்மா கலடா பண்ணிருப்பேன் தவிர சத்தியமா என் மனசுல எந்த விதமான தப்பான எண்ணம் கிடையாதுப்பா. அவன் தங்கச்சிப்பா. அப்புறம் ஏன்டா பஞ்சாயத்துல உண்மையை சொல்லாம உம்முன்னு இருந்த? பஞ்சாயத்துல இதை நான் சொல்லியிருந்தா என் அப்பா என்ன ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அவளை வெட்டிடுறேன். இல்லங்க, வெட்டிட்டா போன கௌரவம் திரும்பி வந்துருமா? இப்படிதான் அவசரப்பட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுக்கு இன்னும் விமோசனம் கிடைக்கல.
நம்ம குடும்ப கௌரவத்தை பத்தி கவலைப்படாம பத்து பேருக்கு முன்னாடி நான் பஞ்சாயத்துல கையை காமிச்சவ நிச்சயமா உங்க அடிவாதிகளாம் பயந்து உண்மையை சொல்ல மாட்டான். அவளை அவ போக்கிலே விட்டுதான் பிடிக்கணும், அப்பதான் உண்மையை வரவைக்க முடியும். எப்படா வரவழைக்கிறது? அண்டே அந்த கோழி கொம்பு அப்படி கொஞ்சம் தள்ளி விடுங்க. தள்ளி விட்டா கவுந்துருண்டா, ஊத்தி சாப்பிடணும். உன்னை வச்சுக்கிட்டு எதுவுமே சாப்பிட முடியாதுப்பா மாப்பிள்ள. ஆமா நீ ஏன் பொட்ட மொட்டை முடிச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியதானே? ஏண்டா கேட்க மாட்டேன், இதுவும் கேப்பேன் மேலையும் கேப்பேன். ஏண்டா இந்த வெட்டு வெட்டுறீங்கள, வெட்டுப்பட்ட கையோட கட்டு போட்டுருக்கேன், நான் எப்படி சாப்பிடுன்னு யோசிச்சீங்களா? எல்லாம் பகவான் செயல் மாப்பிள்ள. அவன் கை கெட்டினது வாய் கெட்டாதுன்னு சொல்லுவாங்க, உனக்கு கைய கட்டினால வாய் கெட்டல. ஓ அவளை ஏத்தமா, நான் சாப விட்டேன் ஜீரணமாவது வயிறு வலிக்கும். கற்பகம் மாப்பிள்ள கையில வெட்டுப்பட்டு சாப்பிட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கல, என்ன ஏதுனு கேளு. அவருக்கு சாப்பிட முடியல, நான் என்ன பண்றது? ஊட்டியா விட முடியும்? ஆண்டி நீங்க வேணா ஊட்டி விடுங்களே. போங்க மாப்பிள்ள, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய் ஏன் முன்னாடி கூட இவ்வளவு வெக்கப்பட்டது இல்ல? ஆண்டி உங்களுக்கு வெக்கமா இருந்தா இந்து அனுப்புங்களே. அதானே நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு, இன்ன என்ன அவளை கூட்டிட்டு வா, ஊட்டி விட்டோம். ஏங்க ஊட்டி விட்டுருவான் நினைக்கிறீங்க? அதான் ஊட்டி விட்டுட்டா? அது வந்து இல்ல இது எது கேப்பானே. போ இந்து, போமா போ. மாப்பிள்ள ஊட்டி விடுமா? பாவம் இல்ல ஊட்டுமா பாவம் யாரு ஊட்டு ஊட்டுமா. அடே அப்பன் சொல்லி ஞானப்படுத்துக்காக இந்த உலகத்துக்கே சுத்தி வந்தாரு முருகன். இப்ப நீ சொல்லி அந்த டைரிக்காகவும் உங்க அப்பனுக்காகவும் தமிழ்நாடு புற சுத்தி வந்துட்டேன். உங்க அப்பனும் கிடைச்ச பாடில்ல, அந்த டைரியும் கிடைச்ச பாடில்ல. என்னடாச்சு? அடடா பாஸ், பிராணத்தையும் கரிகாலத்தையும் நீங்க இணைச்சு பேசுனீங்கல்ல, அதை கேட்டதும் வண்டிக்கே புல்லு அரிச்சிச்சு பாஸ். இறங்கி என்னன்னு பாரு. சரி பாஸ். சீக்கிரம் போட. ஐயோ வண்டி தீபிடிச்சு பாஸ், வெடிக்க போது பாஸ். யோ யோ யாருகிட்ட போவாதையா, தீபிடிச்சிருச்சு வெடிச்சிட போகுது. வண்டி தீபிடிச்சுக்கிச்சா? அட அறிவு கட்டவங்களா, ரேடியேட்டர் பாயர் அடிச்சு தண்ணி ஊத்துங்கடா. கார் வச்சிருக்கிற இவனுக்கு தெரியல, மாட்டு வண்டி வச்சிருக்கு எனக்கு தெரியுது. ஏய் ஆண்டவா, பணம் இருக்கிற இடத்துல அறிவு இல்ல, அறிவு இருக்கிற இடத்துல பணம் இல்ல, இதுவும் திருளையாடல் தான். ஏய் இத பத்தி மெக்கானிக் ஒண்ணுமே சொல்ல பாஸ். சொல்லாம செய்யறவன் மட்டும் புத்திசாலி இல்ல, சொல்லாம தெரிஞ்சுக்கிறவன் தான் புத்திசாலி. போடா மண்டு, தண்ணி கொண்டு ஊத்துற. ஐ தேங்காய். ஏய் இங்க வா, இப்படி வந்து உட்காரு. அப்பனே பிள்ளையாரப்பா, எப்படியாவது அந்த டைரியும் இவங்க அப்பனும் எங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா நீ இருக்கிற பிள்ளையார் பட்டிக்கே வந்து 1008 தேங்காய் வேணாலும் உனக்கு உடைச்சிடுறா. நிறுத்து நிறுத்து நிறுத்து, இப்ப என்னவோ சொன்னிய, என்ன அது? அந்த டைரியும் உங்க அப்பனும் கிடைச்சிட்டா 1008 தேங்காய் உடைப்பேன்னு சொல்ற. ஆஹா இல்ல வேற ஏதோ சொன்னா மாமா, ஏதோ பட்டின்னு. பிள்ளையார் பட்டியா? என்னது அதான். என்ன எங்க அப்பா ஊரு பிள்ளையார் பட்டி. ஏண்டா நாய்களா, பிள்ளையார் பட்டி பேர ஏண்டா லிஸ்ட்ல கேக்கல? லிஸ்ட் எழுதி இருக்கேன் பாஸ், இந்த பாருங்க பாஸ், பிள்ளையார் பட்டி விநாயகர் துரணி எழுதி இருக்கேன் பாஸ். யார் பேருக்குமா? ஆத்தா பேருக்கு பண்ணுங்க. நிறுத்துங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல. அன்னைக்கு பஞ்சாயத்துல முடிவு எடுத்த போய் எல்லாரும் ஆமா ஆமா தலையாட்டுனீங்கல்ல, சொல்லுங்க. இன்னைக்கு இந்த தட்டு கட்ட குடும்பத்துல தட்டை வாங்கி ஐயர் பூஜை பண்ண போறான், எல்லாரும் தரங்கட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வைக்கவே இல்ல. டேய் புரா. அம்மா யார் பேர் கர்ச்சன பண்றது? ஆத்தா பேருக்கு. ஐயரே இந்த ஆத்தா இல்ல, எங்க ஆத்தா பேருக்கு. மலைசாமி நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லதா இல்ல எனக்கு புரியுது, என்ன பண்றது? நேத்து வரைக்கும் நீ செஞ்சது மட்டும் எனக்கு நல்லா இருந்துச்சா, நான் போறதுக்குல நேரம் நினைச்சிட்டு போவியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, தசமாரி அடிச்ச காத்துல கோபுரத்துல ஓட்டிட்ட எச்சல நீ, இன்னொரு காத்தடிச்சா திரும்ப குப்பமேட்டுக்க போயிடுவ. ஜாக்கிரதை.
ஐயோ யாருமே காணாமே என்ன விட்டுட்டு போயிட்டாங்களா? நிறுத்து நிறுத்து பண்டி நிறுத்து, இறங்குடா. எதுக்கு போது? இறங்குங்கடா. இறங்குறோம். எங்கடா பாண்டியனை காணமடா? போய் சேருங்கடா. பண்டார பாரு, போங்க. அடியில பாக்குறேன். டேய், அவன் பயங்கர நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் பாத்தியா? என்னது தப்பிச்சிட்டா? தப்பிச்சு கூட போலாமா? ஐயா, நீங்க ஒழிஞ்சுக்கிட்டா யாருமே பார்க்க மாட்டாங்க. பாஸ் எங்க தெரியும் அவனை காணும். எங்கடா போயிடுவாங்க? எங்க போயிட்டு? நந்தினி, நந்தினி கதை உத்தர முதல்ல நான் சொல்றது நம்பு. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நந்தினி, என்ன எது தெரிஞ்சுக்காம கோபப்பட்ட நேரம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அட, நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் வரலையா? வாயை திறந்து சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நம்ப போறது இல்ல. உன் மூஞ்சிய பார்க்க எனக்கு பிடிக்கல. முதல்ல எடுத்து காலி பண்ணு. ஆஹா, முன்ன பெண்ண தெரியாத ஒரு பொண்ணு சொல்றத நம்புற? உன்னை உயிர் உயிரா காதலிக்கிற நான் சொல்றத நம்ப மாட்டல? எப்ப என் மூஞ்சி பார்க்க உனக்கு பிடிக்கலையோ? இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து பிரயோஜனம் இல்ல. நான் செத்த பிறகு என்ன தெரிஞ்சுக்க? ஓ, முருங்க மரத்தை உடைச்சது போல மனச போட்டு உடைச்சிடறாரா? எதை ஒருத்த மனச கலங்க விடாம வச்சிருக்கானோ அவன் தான் மனுஷன். உனக்கு விளக்கம் சொல்றதுக்காகவே என் படத்துல டைலாக் எல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. நல்ல ஹாலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு நிறைஞ்ச அம்மா வாசல் நிறைஞ்ச செய்தி வருது. இந்த வீட்டுல இருக்க கண்ணிக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. நம்மளும் கைவிட மாட்டான். ஆனா அந்த பொண்ணோட மனசுல வீணான சஞ்சல இருக்கு. அதனால நினைச்ச காரியம் தடவட்டு நிக்குது. இந்த வீட்டுல இருக்க கண்ணி ஒரு காளைய மனசார விரும்பிச்சு. ஆனா அந்த காளையில இன்னொரு கன்னியால அவாண்ட பழி சுமந்து நடுத்தரவுல நிக்குது. ஆனா அந்த காளியோ சுத்தமான தங்கம். வீணா அந்த கன்னி மனசை போட்டு குழப்ப வேணாம். இதை நான் சொல்ல, எங்க ஆத்தா குடுகுடு ஜக்கம்மா சொல்றா. கண்ணனுடைய தம்பி அந்த காலை நான் ஏன் அப்படி கத்த? எங்க இருந்து கத்துற? தொண்டை கட்டிட்டு கத்துட்டு ஆத்தா லோயோ. பின்னிட்டாங்களே அடிச்சு. அப்பா என்னம்மா? என்ன மன்னிச்சு.
இவ்வளவு நாளும் உங்க பேரு பெற்றவங்க எது செஞ்சாலும் பிள்ளைங்க நன்மைக்கு தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலம்மா. நான் உங்க இஷ்டப்படியே மலைச்சாமிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். நல்ல சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க கணக்கு. அட பாருங்க பழக தோஷம் கணக்கு கணக்குன்னு வருது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. இதெல்லாம் எதுக்கு முதலாளி? பாத்தீங்களா, முதலாளி இல்ல மாப்பிள்ள. மாப்பிள்ளன்னு கூப்பிடுங்க. இந்தாங்க நந்தினி, என்ன கேட்டாலும் மறுக்காம வாங்கி கொடுங்க. பணத்தை பத்தி கவலைப்படாது, தயங்காம என்ன கேளுங்க. ஏன்னா இன்னையில இருந்து நந்தினி உங்க பொண்ணு இல்ல, இந்த வீட்டோட மருமகன். டேய் மாமா, வண்டியில கொண்டு வீட்டுல விட்டு கூட்டிட்டு உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துல கரையிற ஐஸ்கிரீமா இருக்கலாம், ஆனா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அதான் ஒரு தாஜ்மஹால். அப்படிதான், அப்படி 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 அப்படியே அப்படி அங்கதான் அங்க. இதுக்கு தாய் அந்த பட்டத்துக்காரங்களை நம்ப கூடாதுங்கிறது. என்னமா என்ன ஆச்சு? நடிக்காத, ஏதோ உன்னை பார்த்தே உன் விளையாட்டுத்தனம் பிடிச்சிருந்தது, என் மனசு பறி கொடுத்துட்டேன். பறி கொடுத்துட்டேன்னு சொல்றீங்களே தவிர பயன்படுத்த விட மாட்டீங்களே. நான் நல்லவமா? என் மனசு பாரு, வெள்ள மனசு. அப்ப எங்க மனசு? இது பால் மனசு இல்ல. இந்த லொல்லலாம் வேணாம், என்ன ஏமாத்திட்டு கீமாத்திட்டு ஓடி இல்லாம நினைச்ச, எங்க போனாலும் உன தேடி புடிச்சு இந்த திருட்டு கண்ண நோண்டிடுவேன். எம்மா தாயே, நீ செஞ்சாலும் செய்வ. பாண்டியா, இப்படி ஒரு லவ் உனக்கு தேவைதானா? இங்கேயே குச்சி தற்கொலை பண்ணலாம், பார்த்தா தண்ணி வேற கம்மியா இருக்கு. என்ன சிலை ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, உன் காதல் கதையை கேட்டு நானே உறைஞ்சு போயிட்டேன். சரி கவலைப்படாத, உன் பிரச்சனையை நான் முடிக்கிறேன், என் பிரச்சனையை நீ முடிச்சு வை. போட்டி தூக்கிட்டு கிளம்பு. கேவலம், நமக்கு முன்னாடி ஒரு டயர் வேகமா போய்கிட்டு இருக்கு. என்னடாச்சு? அது நம்ம கார் டயர் தான் பாஸ். ஐயோ டேய் போங்கடா, சீக்கிரம் போய் டயரை போடுங்கடா. டயர் டயர் பாஸ், சீக்கிரம் அவனை மாட்ட சொல்றேன். சரிங்க பாஸ். எப்படியா மாட்டா, தூங்குறது போதும். பாஸ் சத்தம் போடுறாரு. தூங்கவே விட மாட்டேங்கிறீங்க. கொடுத்து வச்சவன் நல்லா தூங்குறான். ஏய் நான் ஸ்டெப்னி எடுக்கணும், நீ அங்க போய் தூங்கு. பாஸ் செப்பனி மாட்டியாச்சு, எல்லாரும் வாங்க.
ஏண்டா என்ன போட்டே போட்டு அடிக்கிறீங்க? இல்லடா, நாங்கெல்லாம் அந்த அஜய் பாண்டியனை காணுமென்ட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கோம். நீ தூங்கி தூங்கி உழுறிய. யாரு? அஜய் பாண்டியனை காணாமா? ஏண்டா சிரிச்ச? நீங்க என்ன ஸ்டெப்னி எடுத்து மாட்ட சொன்னீங்களே, அப்ப நான் ஸ்டெப்னி எடுக்கும் போது அவன் டிக்கில தான் பட்டிருந்தான். நான் தான் கீழே இறங்கி படுக்க சொன்னேன். திரும்ப நீங்க ஏத்துக்கலையா? அட பாவி, இதை என்ன முன்னாடியே சொல்ல? டேய் பாண்டிய திருப்பிட. யார் வீட்ல? வாங்கயா. உட்காருங்க. ஆ இருக்கட்டும் இருக்கட்டும். அப்பா வெளியே போயிருக்காரு. ஆஹா, நான் அப்பா பக்கம் வரலமா? உன்ன பக்கம் தான் வந்தேன். என்னையா? ஆமாமா, பாண்டியன் எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்லிட்டான். மன்னிச்சிருங்கய்யா, தயவு செஞ்சு அதை பத்தி எதுவும் பேசாதீங்க. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா நீ நினைக்கிற மாதிரியோ இந்த ஊர் நினைக்கிற மாதிரியோ பாண்டியனுக்கும் என் பொண்ணு இந்துவுக்கும் எந்த தொடர்பு இல்ல. தொடர்பு இல்லைன்னா பாண்டியனை ஏன் இந்து கைகாட்டினான்னு நினைக்கிறல்ல? அதுக்கு உண்டான காரணத்தை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம். அதனால எந்த காரணத்தை கொண்டு பாண்டியனை தப்பா நினைக்காத. இத பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அப்பா நானே வந்து சொல்றேன். பாண்டியன் நம்பு. அப்ப வரட்டுமா? ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. பாண்டியனுக்கும் உனக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடந்து முடியட்டும். வந்து வடபாயசோட ஒரு புடி புடிச்சிட்டு போறேன். நீ ராத்திரிக்கு தூங்க வெயில் தாளாட்டி ராத்தாவே நான் காத்திருப்பேன் பட்டு வச்சு பூச்சூடி ஊரடங்கும் வேளையில சாம கோழி பூவையில தேடி வர்றேன் தன்னலில பார்த்திருந்த பாடுகள்ல காத்திருந்து ஓடி வாரேன் நீ பட்டு வண்ண ரோசா நீ பட்டு கண்ணுலேட்டா நீ பட்டு வண்ண ரோசா நீ பட்டு கண்ணுலேட்டா ஓ கண்ணு ரெண்டு சொக்கி போட்டா ராசாத்தி நீ ராத்திரிக்கு தொங்க வெயில் தாளாட்டு ராத்தாவே நான் காத்திருப்பேன் பட்டு வச்சு பூச்சூடி Mm-hmm.
நான் மண்ணில் தூவாதா நாம் தூங்க மஞ்சம் ஒன்று போடாத பூங்காத்தில் ஏறி கொண்டு நீ வாவா கையை சேர்த்து பாடிக்கொண்டு போவாங்க நட்சத்திர பூ பறிச்சு நான் உனக்கு சூடி வச்சு பார்க்கணும் கண்ணாலம் கச்சேரிவா ரசத்து நீ ராத்திரிக்கு தூங்க வெயி தாளாட்டி ராசாவி நான் காத்திருப்பின் தட்டு வச்சு போச்சுடி பாட்டியா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் அலையோ அலையோ அலைஞ்சு உன் காதல சக்சஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நீ என்னடா கவலையே இல்லாம தேங்காய் உடைச்சு தின்னுட்டு இருக்க அப்போ நந்தினி என்ன யோகின்னு ஒத்துக்கலா பாட்டியா என் மேல நம்பிக்கை இல்லையா பாண்டியா இனிமே அந்த கடவுளே வந்து சொன்னாலும் சரி நீ கெட்டவனா அவன் நம்ப போறது இல்ல அப்ப நான் கொஞ்சம் தப்புலாம் பண்ணலாம் இந்த வா உன் பிரச்சனை நான் தீர்த்துட்டேன் என் பிரச்சனை நீ தீர்த்து வை கல்யாண பத்திரிக்கை அடிச்சிடறேன் மறுபடியும் உன் பிரச்சனையை பேசுற இது என் பிரச்சனை இல்ல நம்ம பிரச்சனை இது வரைக்கும் நான் இந்துகிட்ட பண்ண எந்த பூச்சாண்டியாலையும் பழிக்கல அதனால ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்கேன் என்ன ஏதுன்னு கேட்காதீங்க அவளுக்கு எனக்கும் கல்யாணம் கல்யாண பத்திரிக்கை அடிங்க என்னங்க என்ன இது அநியாயமா இருக்கு என் பொண்ணு கல்யாண பத்திரிக்கை என்ன கேட்காம இருந்தா என்ன அர்த்தம் அது வந்து கற்பகம் ஏய் இந்த வீட்ல எல்லாமே கேட்டு தான் இருக்குதா இந்த மாசம் 13 ஆம் தேதி கடைசி முகூர்த்தம் ஐயர் சொல்லிட்டாரு அத கையோட கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்தேன் சரிதான் இது ஓகே டைம் போட்டாமே அனுப்பலாம் எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம் எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம் டேய் ஐயா என்னடா குரங்காட்ட ஆடுற இல்லங்கய்யா நீங்க சொன்ன மாதிரியே கோயந்தா கல்யாண மண்டபத்தை பேசி முடிச்சிட்டேன் ஆனா 5000 கட்டான் மடையா 6000 வாங்கி ஆனா கல்யாண மண்டபத்தை என்ன தவிர வேற யாருக்காவது விட்டு எலும்ப எண்ணிருவேன் சொல்லிட்டேன் இது போக வாழைமரம் ஜோடி 400 ரூபான்னா 500 வாங்கி ஆனா ரெண்டு பக்கமும் கொத்தும் குலையுமா மப்பு மந்தாரமா தொங்கணும் கண்டிஷனா சொல்லி போட்டேன் மேல மேல தானே அரகரை கொசி இருக்காங்கல்ல நாகசர குரூப் வர்ற வெள்ள டீக்கல் ரெண்டுக்கு அப்படியே கையோட கூட்டி வந்தாச்சு சரி அவங்களுக்கு இடம் ஒதுக்குமியா ஒதுக்கியாச்சு இல்ல ஏப்பா நல்லா வாசிப்பானுங்களா அருமையா வாசிப்பாங்க பாருங்க சாமிலுக்கு ஒரு மாசத்துக்கு தூக்கி பேசிருக்கேன் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல மேல சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன சொல்றீங்க என்ன நடக்குது இனிமேதான் நடக்க போகுது இத படிச்சு தெரிஞ்சுக்கோ பிரிச்சு படிமா ஆமா வந்து படவையில பாரு உனக்காத்தான் மாப்பிள்ள எல்லா படையும் வாங்கி அமைச்சிருக்காரு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோமா அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா மொத்த படவிலையும் ஐயா எடுத்துக்க சொல்லிட்டாரு நீ தயங்கறத பார்த்தா உனக்கு எதுவுமே பிடிக்கலையே இல்லப்பா என் மனசு சரியில்லை ஒண்ணும் அவசரம் இல்லைங்க நீங்க ஆரம்பரை பார்த்து எடுத்து வச்சீங்கன்னா மீதி புடவை நாளைக்கு வந்து நான் எடுத்துட்டு போயிடுறேன் பாருங்க சரிங்க என்னம்மா என்னாச்சு ஏன் அழற நான் அவசரப்பட்டுட்டேன் நினைக்கிறேன்ப்பா என்னம்மா சொல்ற எனக்கு இது கல்யாணம் பிடிக்கலப்பா கல்யாணம் பிடிக்கலையா நீ அன்னைக்கு சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே இவ்வளவு ஏற்பாடு பண்ண இப்ப பிடிக்கலன்னா என்னமா அர்த்தம் மேல ஆசைப்பட்டு மலைச்சாமி வந்து கேட்ட போதெல்லாம் நீ தட்டி கழிச்ச அவன் அதை பொறுத்து விட்டான் நாமளா வழிய போய் சம்மதம் சொல்லிட்டு இப்ப தட்டி கழிச்சா மலைச்சாமி மனுஷனா இருக்க மாட்டாமா அத நம்மால தாங்கிக்க முடியாது என்ன மன்னிச்சிருங்கப்பா அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்னம்மா திடீர்னு கோயிலுக்கு அது ஒண்ணு இல்லம்மா கல்யாணம் நிச்சயம் ஆச்சுனா கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன் அதா வரேம்மா சரிம்மா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுனா கோயிலுக்கு வரேன்னு வேண்டிட்டியா வரேன் இப்போ மாப்பிள்ள நீங்க எங்க கிளம்பிட்டீங்க ஒண்ணும் இல்லாண்டி கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வேண்டிட்டேன் அதான் வரேன் போங்க போங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு தனித்தனியா போறீங்களா 1000 தான் இருந்தாலும் என் பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி
ஐயோ நீயா உன் டைரி வேணும் யோ போய்டடா யோ உன் டைரி ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன் நான் போய் கொண்டு வரேன் என் டைரி குடு எங்க அப்பாவை பார்க்கணும் யோ உன் டைரி பழைய டைரியா 93யா இப்ப புதுசா 94 தான் வந்திருக்கு அத உனக்கு கொண்டு வரேன் எனக்கு என் டைரி தான் வேணும் சரி சரி பெருசு பெருசா தேன் மட்டை வாங்கி தரேன் நீ இங்கே இரு முதல்ல டைரி இரண்டாவது அப்பா மூணாவது தேன் மட்டை எப்படியாவது என் குடும்பத்தை சேர்த்து வை பெரிய பிரிஞ்ச நாளை நம்ம குடும்பம் அதான் சேர்த்துக்கிறேன் போயா என் டைரிய குடு யோ இப்ப நான் டைரிய கொடுத்தா நீங்க அப்பாட்ட போய் சேர முடியாது ஏ அவர் இப்ப என்னதான் புள்ள நினைச்சிட்டு இருக்காரு அப்ப நானு கவலையே படாத ஒரு ரெண்டு நாள் டைம் குடு நான் புள்ளல்ல நீ தான் புள்ளன் பிளேட் திருப்பிறேன் சரி நான் உன நம்புறேன் எங்க அப்பாட்ட நான் சேர்த்து வச்சிரு ஆமா எங்க போணும் நீ போ எங்க போறது போய் சேந்துடா பட்டணத்துக்கு போற மாதிரி வந்து குழப்பிட்டேயா 6 அடி உயரத்துல அறிவேல ஜென்ம வா ஆ வாச்சு அண்ணே இந்த பாய் நீங்க சொல்லுங்க ஸ்டாப் 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 ஹோல்ட் இட் ஹோல்ட் இட் பா ஆரை பொப்பன வாழ்வில் மகிழ்ந்த சுப்பிரமணிய சுவாமி என்னை மறந்தார் அசத்துல பார்த்தா நம்ம சுந்தரமூர்த்தி மாதிரியே தெரியுதே டேய் சுந்தரமூர்த்தி அப்பர்கள் டேய் சுந்தரமூர்த்தி நம்ம ஊர்ல நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறானுங்க எங்க கேட்ட குரல் மாதிரியா இருக்குது டேய் நான்தான்டா சந்திரகாந்த் டேய் சந்திரகாந்த் வா அடே நாளாச்சு அடே என்னடா ஏ எவ்வளவு நாளாச்சு எப்படா வந்த நீ இப்பதான்டா வர ஆமா வீட்ல எல்லாரும் சௌக்கியமா ஆமா சௌக்கியத்துக்கு என்ன குறச்சா எல்லாரும் நல்லா தான் இருக்கறாங்க அதுக்கு ஏன்டா இவ்வளவு சலிச்சுக்கற அது ஒண்ணுலப்பா நாம மிலிட்டரியில இருந்தப்போ எனக்கு அந்த பொண்ணா தாங்கற பொண்ணுக்கு அதான் எனக்கு தெரியுமே தெரியும்ல அவ போய் சேர்ந்துட்டான் எனக்கு அவளுக்கும் பிறந்த பையன் இப்ப என்கிட்ட வந்து சேர்ந்துட்டான் அதான் இப்ப பிரச்சனை ஓ உனக்கும் பையன் வீட்டுக்கு வந்துட்டான் அதனால பிரச்சனை எனக்கு என் பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் அதான் பிரச்சனை என்னது உன் பையன் ஓடி போயிட்டானா ஒரே பையன் தானே அவனை ஒழுக்கமா வளர்க்கணும்னு கொஞ்சம் கண்டிப்பா வளர்த்தேன் ஒரு நாள் அவன் செஞ்ச தப்புக்காக துப்பாக்கியில சுட்டுருவேன்னு மிரட்டினேன் அந்த கலாட்டாவில அடிபட்டு நான் மயங்கி விழுந்துட்டேன் ஆனா நான் செத்துதான் நினைச்சிட்டு அவன் வீட்டை விட்டு ஓடிட்டான் அவனை தேடித்தான் ஊர் ஊரா அலையிறேன் ஆ சந்திரகாந்த் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன்பா இப்ப வந்திருக்கானே என் பையன் அவனை உன் பையன்னு சொல்லிதான் என் வீட்டுல தங்க வச்சிருக்க ஐயோ என்ன நொய்யோ என் பொண்டாட்டிய பத்தி தான் உனக்கு தெரியுமில்ல எனக்கு ஏற்கனவே இப்படி ஒருத்தி இருந்து அவளுக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சதுன்னு பைய அவ உயிரே விட்டுருவா அதனாலதான் உன் பையன் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் காரியத்துக்கு எடுத்துடாத அப்பா ஊர்ல பிரச்சனை தான் இங்க வந்தேன் இங்க பெரிய சிக்கல்ல மாட்டிக்கும் போல இருக்க நான் அடுத்த பஸ் புடிச்சு ஊருக்கு போயிடுறேன் அடங்க பைத்தியக்காரா என் பையனையே உன் பையன் சொல்லி தங்க வச்சிருக்கிறேன் உன்ன தங்க வைக்க முடியாதா உள்ள வாடா வா ஓகே கற்பகா கற்பகா என்னங்க என் ஃப்ரெண்ட் இவரு இவன் யாமகுச்சி பேரு யாமகுச்சியா போட்டோ காமிச்சி மேஜர் சந்திரகாந்தன் சொன்னீங்க என்னம போட்டு குழப்புற அவன் மேஜர் சந்திரகாந்த இவன் யாமகுச்சி 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 வணக்கம் வணக்கம்மா வீட்ல நல்லா இருக்காங்களா அவ போய் 17 வருஷம் ஆகுதுமா பிள்ளைங்க எல்லாம் அது வந்து அவன் ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்கான் அவனுக்கு ஒரே ஒரு புள்ள காணாம போயிட்டான் தேடி வந்திருக்கான் நீ போய் காப்பி கொண்டா அது எப்படி சமாளிச்சேன் பாத்தியா நான் பயந்தே போயிட்டேன் சரி சரி நீ என்ன பண்ற காப்பி வரோம் குடிச்சிட்டு இங்கே உட்காந்துரு நீ தங்கறதுக்கு பாத்ரூம் ரெடி பண்ணிட்டு வரேன் பெட்ரூம் ரெடி பண்ணிட்டு வரேன் ஓம குச்சி யாம குச்சின்னு சொல்றான் பாத்ரூம்னு வேற சொல்றான் நம்ம ஏதாவது வம்புல மாட்டி விட்டுருவோம் போல இருக்க காபி சாப்பிடுங்க தேங்க்ஸ் வந்து இந்த மேஜர் சந்திரகாந்த் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவ மனுஷனாமா ஏங்க தெய்வம்மா குணத்துல தர்ம தானத்துல கர்ண நடத்துல ராம சொத்துல குபேர ஆக மொத்தத்துல அவன் ஒரு நடமாடும் கலியுக தெய்வம்மா அவர் பையன் சந்தேகமே இல்லம்மா தெய்வ குழந்தைமா வந்து அவங்க சம்சாரம் சம்சாரம் இல்ல அந்த அம்மா நடத்த சரியில்லைன்னு ஏதோ சொன்னாங்க யாரோ சொன்னவன் சொன்னவன சிறப்பால் அடிக்கணும்
அவனை சொன்னுவினே போய் கேட்ட இல்லீங்க அந்த மேஜர் சந்திரகாந்த் சம்சாரம் நடத்த தெரியல குழப்பிட்டியா அறிவு இருக்குது அவனுக்கு அவனை பத்தி இவங்கிட்ட ஏண்டி கேக்குற அவன் மேஜர் சந்திரகாந்த் ஓமகுச்சி ஓமகுச்சி நீ முதல்ல உள்ள போ டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத காபி குடி உள்ள போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மூட எடுத்துட்டு போய் போடுறா உங்களை எங்கெல்லாம் தேடுறது ஏன் என்ன விஷயம் ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்கான் அவன் நம்ம வீட்டுல தங்க வைக்கணும் ஏய் இது என்ன வீடு நினைச்சியா சத்திரம் நினைச்சுக்கிட்டியா ஏற்கனவே உன் கூட வந்திருக்கானே ஒரு வாழை கருவாடு அவனே வேஸ்ட் பத்தாவதுக்கு இன்னொருத்தனா கண்டவெல்லாம் தங்க வைக்க முடியாது அவன் கண்டவன்ல நம்ம ரெண்டு பேரும் விஷயத்தையும் கண்டவன் அவனை கூடவே தங்க வச்சுக்கிறது ரெண்டு பேருக்கும் நல்லது ஏற்கனவே உன்னை என் ஃப்ரெண்ட் பையன் தங்க வச்சிருக்கேன் இவனை என்னன்னு சொல்லி தங்க வைக்கிறது நான் என்ன அவள மனைனா உங்க இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு யாமகுச்சி அவரோட பையன் தான் இவன் சொல்லி அம்மாவை சொல்லிட்டேன் இந்த புத்திசாலித்தனமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதா ஓடி ஓடி வந்தேன் என்னது யாமகுச்சி பையன் தங்க வச்சிருக்கேன் கிழிஞ்சது வா இன்னும் ரெண்டு மூணு நாள்ல எங்க அப்பாட்ட சேர்த்து வைக்கிறேன்னு பாண்டி சொன்னுச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள் எதுக்கு உங்க அப்பா கிட்ட இப்பவே உன்னை சேர்த்து வைக்கிறேன் சரி சுந்தரமூர்த்தி இனிமே எதையும் மறைச்சு பிரயோஜனம் இல்ல அம்மாடி நான் இந்த வீட்டுல தங்க வந்த ஓமக்குச்சியோ யாமக்குச்சியோ கிடையவே கிடையாது ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் மேஜர் சந்திரகாந்த் இவன் என் பையன் பாண்டியன் சந்திரகாந்த் இவன் ஓம் பையனா ஆமாண்டா என் பையன் அப்ப இவன் யாரு அப்பா அம்மா சாகத்துக்கு முன்னாடி உங்க போட்டோ டைரியும் கொடுத்து உங்ககிட்ட போய் சேர்ந்து சொல்லி செத்து போச்சு நான் அப்பா உங்க பையன் என்னங்க இந்த பையன் சொல்றதெல்லாம் என்ன மன்னிச்சிருக்கப்போ நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம மிலிட்டரியில இருந்தப்போ எனக்கும் ஒரு பொண்ணுக்கு தொடர்பு இருந்தது அவளுக்கு பிறந்து வந்தா இந்த பையன் தங்கச்சி எனக்கு தெரிஞ்சது இப்ப அப்பா இருந்தோ நான் அதே இருந்துட்டு போறேன்ப்பா நான் வரேன் கற்பகம் நான் சொல்றது நான் எதையும் கேட்க தயாரா இல்ல தயவு செஞ்சு நீங்களும் இங்க இருந்து போயிடுங்க நான் உங்களை பார்க்க விரும்பல ஓ பாண்டி சுந்தரமூர்த்தி வா உட்கார்
டேய் பொம்பளைங்க எல்லாம் இத அவள ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க கன்வின்ஸ் பண்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் கொஞ்சம் பொறுமையா இரு எங்க போற விடு நான் எங்கயாவது போறேன் எங்கயாவது போறியா இத முதல்லயே போய் தொலை வேண்டியதானே எதுக்கு திரும்பி வந்து உயிர் எடுக்கற நான் செத்து போறேன் போ செத்து போறியா ஏய் இந்த செத்து போறேன்னு சொல்றவங்க நான் நம்பறதே இல்லடா அவனுக்கு மத்தவங்க உயிர் எடுப்பானல அவனுக்கு சாக மாட்டானுங்க இப்ப சொல்றேன் நீ செத்து போ எனக்கு பயமா இருக்கு சாஞ்சி என்ன கொண்டுறதுடா அந்த மாவுல என்ன புடிக்கலையே அந்த மாக்கு மட்டுமா யாருக்கு தான் உன புடிக்குது போ ஏய் நீ என்னக்கி எப்போ எத்தனை மணிக்கு சாவணும்னு நான் சொல்றேன் இப்ப கிளம்பு ஏய் இப்பவே சத்தமா நிக்கிற அங்க பாரு யாரோ சாக போறாங்க பாத்தீங்க உங்க மேல வீண் பழி சுமத்தினே என்ன சாக விட்டுருந்துக்கலாமே தபார் நீ சாக போறதால நம்ம ரெண்டு பேர் பேர்ல இருக்கிற பழி போயிருப்போதானே ஒன்னு தெரிஞ்சுக்க நீ என் மேல அநியாயமா பழி சுமத்தினங்கிறது எனக்கு தெரியும் என் அப்பாவுக்கே தெரியும் இப்போ வா சொல்லு உண்மையிலே என்ன நடந்துச்சு இனி மறைக்கிறது அர்த்தம் இல்ல சொல்லி தொல சொல்றேன் மலைச்சாமி மாமா தம்பி சுந்தரம் நானும் ஒத்திரு ஒத்திரு விரும்பினோம் என்ன இந்த நேரத்துல நட கூடாது நடந்து போச்சு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் சீக்கிரம் வா சொல்லு என்ன விஷயம் அந்த நான் கர்ப்பமா இருக்கேன் இந்த விஷயம் எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா அதுக்கு காரணம் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது இந்த விஷயம் ஊர் உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீ என் கழுத்துல தாலி கட்டணும் மலைச்சாமிக்கு நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் உங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா அதனால கல்யாணத்தை மறந்துரு அப்படியே கர்ப்பத்தையும் கலைச்சிரு இல்ல மாமா நீங்க தான் இந்த ரெண்டு பேரும் இப்படி சேர்த்து வைக்கணும் ஆமாடா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னன்னு சொல்லுங்க மாமா ஒண்ணு இல்ல உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நாளைக்கு அப்ப யாருங்கிற பிரச்சனை வரப்போ உன் வீட்டுக்கு புதுசா வந்திருக்கானே அவன் மேல பழி போட்டு என்ன மாமா சொல்றீங்க பயப்படாதம்மா தப்பே செய்யாத ஒருத்தன் தம் மேல பழி வரும்போது ஒண்ணு தூக்கல தொங்குவான் இல்ல ஊரை விட்டு ஓடி போவான் இவனை பார்த்தா தூக்கல தொங்குற மாதிரி தெரியல ஊரை விட்டு தான் ஓடி போவான் நினைக்கிறேன் அப்படி அவன் ஓடிட்டானா அதுக்கப்புறம் உன் கழுத்துல தாரி கட்ட எவனும் வரமாட்டான் அப்ப எங்க அக்காவோட குடும்பமானத்தை காப்பாத்த இந்த தம்பியை கூட்டு வந்து உன் கழுத்துல தாலி கட்ட வைப்பான் மாமா இதெல்லாம் மாமா மேல நம்பிக்கை இருக்குல்ல சொன்னபடி செய் அன்னைக்கு என் மாமா சொன்னது சரின்னு பட்டது அதனாலதான் அத்தனை பேர் முன்னால பஞ்சாயத்துல நீங்க தான் எனக்கு எடுத்ததுன்னு போய் சொன்னேன் ஆனா நாங்க நினைச்சபடி நீங்க ஊரை விட்டு ஓடல அதுக்கு பதிலா கல்யாண பத்திரிக்கைய அச்சு அடிச்சிட்டீங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால மலைச்சாமி மாமாவை பார்த்து விஷயத்த சொல்ல போனப்போ மாமா நான் ஒவ்வொரு தடவை வந்து சொல்லும் போதும் இந்த கல்யாணம் நடக்காது நடக்காதுன்னு சொன்னீங்க ஆனா இப்போ பத்திரிக்கை அடிச்சு பந்தக்கால் நடுற அளவுக்கு வந்துடுச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா எப்படியாவது நீங்க தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தி எங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வைக்கணும் இப்போ சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்காது ஏன்னா நீ கை காட்டினியே அது வேற யாரும் இல்ல உன் கூட பிறக்காத அண்ணன் என்ன மாமா சொல்றீங்க நிஜமாதான் சொல்றேன் அவன் அண்ணன் தான் இந்த விஷயம் தெரிஞ்சுதான் பஞ்சாயத்துல அவன் தான் அவனை கெடுத்தான்னு பழி போட சொன்னேன் உங்களை நம்பி தானே மாமா நான் இதெல்லாம் செஞ்சேன் எனக்கு ஏன் மாமா இப்படி செஞ்சீங்க
உனக்கு என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க என்ன விட்ட வர வழி இல்லைன்னு என்கிட்ட ஓடி வந்த உன் குடும்பத்தை படி வாங்க எனக்கு உன்ன விட்ட வர வழி இல்லைன்னு நான் அவனை பயன்படுத்திக்கிட்டேன் அவ்வளவுதான் இதுல நான் எதிர்பார்க்காதது என்னன்னா அவன் இந்த ஊரை விட்டு ஓடல ஓடி இருந்தானா எவனோ ஒருத்தன் வந்தா உன்னை கெடுத்துட்டான் எல்லாரும் பேசியிருப்பாங்க அவனே இருந்து இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றதுனால நாளைக்கு இந்த விவகாரம் வெளியே வரும்போது சொந்த அண்ணனே தன் தங்கச்சியை கெடுத்துட்டாங்கிற விஷயமும் வெளியே வரும் அப்புறம் உன் அப்பனுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறும் இந்த அவமானம் தாங்காம உன் அப்பனும் ஆத்தாளும் நாண்டுகிட்டு சாவாங்க கெட்டு போன குடும்பங்கிற பேரு இந்த ஜென்மத்துக்கும் வரும் உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் அர்த்தம் இல்ல நீ சாகரத்துல அர்த்தமே இல்ல ஏன்னா அண்ணனே இல்ல இவன் தான் நடக்குது இவனால எனக்கு ஆபத்து வராமட்டா பத்தாது இந்து என்னமாச்சு இந்துவோட கர்ப்பத்துக்கு காரணமே அவன் சின்ன மச்சான் தான் எனது சின்ன மச்சான் ஆனா அவன் பஞ்சாயத்துல என்ன கை காட்டுன காரணமே உன் பெரிய மச்சான் மலைச்சாமி தான் அவன் ரெண்டு பேரையும் வெட்டி புதைச்சிடுறேன் இல்லங்க அவனா வெட்ட கிளம்பிடுங்க இது வெட்ட விஷயம் இல்ல விட்டு பிடிக்க வேண்டிய விஷயம் பட்டணத்துக்காரங்க பத்திரிகை அடிச்சு பந்தக்கால் போடுற அளவுக்கு வந்திருக்கானுங்கன்னா ஏதோ பெருசா திட்டம் போடுறானுங்கன்னு அர்த்தம் இருக்கலாம் முதலாளி புடவை கொடுத்த அன்னைக்கு நந்தினி மாமா மனசு சரியில்லைன்னு சொன்னதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏண்டா முதல்லயே சொல்லல அறிவு கட்டவன இவ்வளவு பண்ணவன் அங்கேயும் ஏதாவது அவளை இனிமே வெளியே நந்தினி தூக்கிட்டு பூதலிங்க மங்களம் வந்துருக்க யாராவன் முதலாளி நாங்க காவலுக்கு சுத்தி வந்துட்டு இருந்தப்போ இவங்க ரெண்டு பேரும் தோட்டத்தை வேவு பார்த்துட்டு இருந்தாங்க பிடிச்சி கேட்டப்போ திரு திரு முடிச்சாங்க அதான் இங்க பிடிச்சி கொண்டாந்துட்டோம் ஏ ஐயா மலைச்சாமி யாரு யாருன்னு கேட்டீங்க ராஜா திவந்தாடா மலைச்சாமி என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாத யாரா நீ நானா நான் தான் அஜய் பாண்டிய இந்துவோட அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி பாண்டிய இந்துவோட அண்ணன் இல்ல இங்க என்ன நடக்குன்னு சொல்லி பாதிட்ட சொல்லி பாண்டியன் தான் எங்களை அனுப்பிச்சாரு மாத்திட்டான் மாத்தி வச்சு இந்த கதையை மாத்திட்டா நீ அதே மாத்தி மாத்தி நம்மளை மாத்துவான் ஓகேடா ஓஹோ அவன் அந்த தைரியத்துல தான் கல்யாண பத்திரிகை வரைக்கும் போறானா ஏய் இவனோட மரத்துல கட்டி போடுங்கடா பாஜாவு பாஜாவு என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாதா கெடுத்துறாதா எவனாவே அறிவு கட்டவனா இருக்காரு இங்க இருந்து கத்துக்கிட்டே இருந்தா போய் கெடுத்துருவான்டா என்ன பண்ணணும் இவங்களை கருத்துரு ஓ சொன்னா சீரக சா இங்க மட்டும் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருந்தா நம்மள யாரும் அசைக்கவே முடியாது இந்து அண்ணன் மலைச்சாமி சொன்ன நீ தானே நான் ஒண்ணு சொல்லல எனக்கு எதுவும் தெரியாதுங்க எதுவும் தெரியாதுன்னா எதுக்கு நான் டைரி ஐயோ என் அடிக்காதீங்க நான் உண்மையை சொல்லிடுறேங்க இங்க நடக்கிறதுனா சொன்னா எனக்கு பணம் தரேன்னு சொன்னாருங்க என்ன நாய திங்கிறது இங்க பாலாடுறது அங்கேயா சுந்தர அடிச்சு வச்சிருக்க இடம் உனக்கு தெரியல எனக்கு எதுவும் தெரியாது ஐயோ சொல்லிடுங்க பூதலிங்க பங்களா பூதலிங்க பங்களாவா அதாங்க தியேட்டர் தியேட்டரா பகல்ல பூதலிங்கம் பங்களா
ராத்திரில சினிமா தியேட்டருங்க. ஆஹா, ஜனங்களுக்கு நைட் ஷோ, இவனுக்கு நூன் ஷோவா? நட நட. ஏண்டா நின்னுடா? ஆ, ரெண்டு ரோடு போகுது, ஒரு ரோடு இந்த பக்கம் போகுது, ஒரு ரோடு இந்த பக்கம் போகுது. எந்த பக்கம் போகணும் தெரியல, நின்னுட்டேன். அப்படியா? சரி கொஞ்சம் இரு, நான் இறங்கிறேன். அப்பா மல்ல சரி, நீ அந்த பக்கம் போய் உட்காரு. ஓகே, நல்லவன், ஆள் வளர்ந்தல இருக்கு, அறிவு வளரல, யார கேட்டா தெரியும். ஸ்டாப் 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 ஹோல்டர் 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 மேல கை வைக்கிற அளவுக்கு ரெண்டு பாக்குறியா? நாலு பின்னால பாரு, பெரிய மலையா நிக்குதா? அடிச்சு சுக்கு நூறு ஆக்குறா, பொடி பொடியா இருக்கா? விட்ட பேசிக்கிட்டே இருக்க. பாண்டியா பாண்டியா பாஸ் உங்க மச்சா. தங்கச்சி வாழ்க்கைய காப்பாத்தணும்னா பூரா பேல பின்னு நம்ம ஊர்களே போட்டு அடிக்கிறான். என்ன ஐயா, ரெடியா? ரெடிங்க ஐயா. கூட பிறந்த தம்பியவே இப்படி கட்டி போட்டு சித்திராத பண்றிய? நீ எல்லாம் ஒரு அண்ணனா? நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? எச்சி பால குடிச்சு வளர்ந்த நாயிடா நீ. என்னையே ஏத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? உன் தம்பியா பிறந்ததுக்காக நான் வைக்கப்படுறேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த உறவும் வேணாம். என்னை அவுத்து விட்டு நான் போயிடுறேன். உன்னை அவுத்து விடுறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன். உன் காதல என் ஜென்ம விரோதத்தை தீர்த்துக்கிட்டான தவிர இந்த ஜென்மத்தில் உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக இல்ல. தாலி கட்டுற மந்திரத்தை மட்டும் சொல்லு. பார்க்க முடியல.
உயிரோட இருந்தாதான் அவளை ஒரு கட்டி வைப்பாங்க. மாலைக்கு பிறந்தவனே, இது ஒரு கடைசி மாதிரியா? என்ன பண்ற? தூக்கி எறிடா! கேரளுக்கு மேல உட்கார்ந்து ஓடு. இறங்குறானோ? நந்தினி வாமா, சீக்கிரம் வா. என்ன பண்ற? பாண்டியா! அப்பா, அப்பா, உங்களுக்கு பாண்டியா பொண்ணாவளிய நீயே என் புள்ளதான்பா. இந்த வீட்டு கதவு எப்போ உனக்காக இருந்துச்சு. நல்லா இருப்பா. மன்மதில எழுந்தாரோடோ மடப்புறா கொஞ்சம் இல்லு. மடப்புறா என்ன போல்டா பாட்டு மடம் புறா நாயே. காவி அணிஞ்சவன் கண்ணாலி பார்த்தாக்கா கல்யாணம் கட்டிக்குவமானே. அனுபவிச்சு அம்மா விட்டாலே நான் நல்லவன் நம்புனே. ஏ பாண்டியா பாண்டியா, உன்னை நம்புறேன் நம்புறேன்.